வளரக்கூடிய மூங்கில்களை மூங்கில் காடுகளை உருவாக்குகின்ற ஒரு விஷயத்திற்கு வந்தார். அந்த சீனம்ஸ் பற்றிய செய்தியை இங்கிலீஷ் இந்து வெளியிட்டிருந்தது. அந்த ஹவு டு ரியலி க்ரோ பேம்பு ஃபாஸ்ட் என்கிற தலைப்பில் எழுதியிருந்தார்கள். அந்த ப்ராஜெக்டுக்கு சீனர்கள் ப்ராஜெக்ட் ஜானகி என்று பெயர் வைத்திருந்தார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான் கேட்பது ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், எப்படி ஒரு ஜானகி என்று அதற்கு பெயர் வைத்தார்கள் என்று நான் அப்போது யோசித்தேன். ரெண்டாவது விஷயம், சென்ற ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்து அப்போ பார்த்தீங்கன்னாக்க அப்போ தான் பேண்டமிக் நுழைஞ்சிட்டு இருக்கு இந்த ஆண்டு. அந்த டைமில் வந்து வேலண்டைன்ஸ் டே வருகிறது. இந்த வேலண்டைன்ஸ் டேயில் ரோஜா பூக்கள் விற்பார்கள். உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாட்டிலையும் எந்த ரோஜாப்பூ அதிகமாக விற்றுதுன்னு ஒரு பட்டியல் போடுவாங்க நெட்டில். அதில் இங்கிலாந்தில் அதிகமாக விற்ற ரோஜாப்பூ என்று ஒரு ஸ்பெஷல் ரோஸ் என்று அதுக்கு வந்து மக்னோலியா ஜானகி அம்மாள் கபோஸ் என்று போடப்பட்டிருந்தது. அப்போது தான் யார் இந்த ஜானகி அம்மாள் என்று பலரும் ஆச்சரியத்தோடு பார்த்தார். ஜானகி அம்மாள் நம்முடைய இந்திய தாய் திருநாட்டின் தலை சிறந்த விஞ்ஞானிகளில் ஒன்று. துரதிர்ஷ்டவசமாக நாம் அந்த பெயரை கேள்விப்படாமலேயே இருந்து விடுகிறோம். அல்லது இன்னும் சொல்லப்போனால், நாம் அதிகம் நம்முடைய குழந்தைகளோடோ பாடப்புத்தகங்களிலோ எதிலையுமே நாம் கலந்து கொள்வதில்லை. சாதாரணமாக இந்திய விஞ்ஞானிகள் என்றாலே இருட்டடிப்பு செய்யப்படுகிறார்கள். இதோ ஜானகி அம்மாள் வந்து விட்டார். இந்திய விஞ்ஞானிகள் என்றாலே இருட்டடிப்பு செய்யப்படுகிறார்கள். அதிலும் குறிப்பாக ஜானகி அம்மாள் வாழ்நாள் முழுவதும் மிக போராட்டத்தை சந்தித்து தன்னுடைய அறிவியல் கனவுகளை நிறைவேற்றியவர். அவர் தலசேரி என்கிற கேரள ஊரிலே பிறந்தவர். தெரியும், அந்த ஊர் மலபார் கோஸ்ட், கோழிக்கோடு அருகிலே இருக்கிறது, கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட்டு. அந்த ஊர் மிளகுக்கு மிகவும் பெயர் பெற்றது. வாஸ்கோடகாமா காலத்திலிருந்தே மிளகு சம்பந்தமான வர்த்தகத்தை அவர்கள் கையில் எடுத்தார்கள். அதில் போர்ச்சுகீசியர், நம்ம தரங்கம்பாடி போல நம்முடைய தமிழகம் போல, முதலில் போர்ச்சுகீசியர்கள், அப்புறம் டச்சுக்காரர்கள், அப்புறம் பிரிட்டிஷ்காரர்கள், இப்படி பல நாடுகளிலிருந்து வந்து கைப்பற்றிய ஒரு ஊர். அந்த தலசேரியில் 1897 நவம்பர் 4 அன்று ஜானகி அம்மாள் பிறந்தார். அவர் வந்து ஒரு சப் ஜட்ஜுக்கு பிறந்தவர். அந்த தலசேரி சப் ஜட்ஜ் அவருடைய பெயர் வந்து எடவல்நாத் கேகாத் கிருஷ்ணன் என்பது. இந்த எடவல்நாத் கேகாத் கிருஷ்ணன் அவர் வந்து திருமணம் செய்து கொண்டது வந்து குருவாயி அம்மாள் என்கிற ஒரு பெண்மணியை திருமணம் செய்து கொண்டார். இந்த குருவாயி அம்மாளுக்கும் சப்ஜெட்ஜுக்கும் 19 குழந்தைகள் இருந்தார்கள். அதிலே 10வது குழந்தையாக பிறந்தவர் தான் நம்முடைய ஜானகி அம்மாள் அவர். இதில் என்ன ஒரு விஷயம் என்றால், இந்த குருவாயி அம்மா என்பவர் அவர் வந்து ஹேனிங்டன் என்பவருடைய ஒரு இல்லெஜிட்டிமேட் சைல்டு. ஹேலிங்டன் நம்ம ஊருக்கு கிளைவ் வந்தது போல் ஆரம்பத்தில் வந்த பிரிட்டிஷ், அவர் வந்து கேரளத்தில் இருக்கிற பெண்களோடு கலப்பு ஏற்பட்டதால் ஒரு இல்லெஜிட்டிமேட் சைல்டாக இருந்தவர் குருவாயி அம்மாள். குருவாயி அம்மாளுடைய மகள்தான் ஜானகி, 10வது குழந்தையாக பிறந்தவர். அப்பாவோட இன்ஸ்பிரேஷன் அதிகம். தந்தை ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் பெரிய தோட்டம் வைத்திருந்தார். சிறு வயதிலேயே தோட்டத்தோடு தந்தையோடு அவர் இருப்பார். அந்த தோட்டத்திற்கு எங்கெங்கிருந்தெல்லாமோ புதிய செடிகளை கொண்டு வந்து நடுவதில் ஜானகிக்கு குட்டி குழந்தையாக இருக்கும் பொழுதே ஒரு பெரிய ஒரு இது இருந்தது, ஈர்ப்பு இருந்தது. தந்தை 2 புத்தகங்களை ஏற்கனவே எழுதியிருப்பவர். அவர் எதை பற்றி எழுதினார்னா, நார்த் மலபார் மாவட்டத்தில் இருக்கும் பறவைகள் பற்றி ரொம்ப ஆர்வத்தோடு. அந்த ஆர்வம் தான் அவரை அறிவியல் நோக்கி செலுத்தியது. அவர் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேச்சுரல் சயின்ஸ் கனெக்ஷன், தன்னுடைய தோட்டத்தில் 13 வகையான புதிய செடிகளை சின்ன ஒரு 6 வயதுக்குள்ள அவர் பராமரிக்க தொடங்கிய ஒரு காலகட்டம். சேக்ரட் ஹார்ட் ஸ்கூலில் அவரை சேர்க்கிறார்கள். லோக்கலில் சேக்ரட் ஹார்ட் ஸ்கூலினுடைய அப்போ ஃபாதராக இருந்தவர் ரெவரண்ட் ஃபாதர் ராமிங்டன் ஜோஸ் என்பவர். இந்த ஃபாதரோடு பயங்கரமாக ஆர்கியூ பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய
தோட்டத்தை பள்ளிக்கூடத்தில் அமைப்பதற்கு சின்ன மாணவியாக இருக்கும்போதே எல்லா மாணவர்களையும் ஒன்று திரட்டி கொண்டு அவர் வந்து சேர்ந்திருக்கிறார். அப்படி அவர் சென்று அந்த தாம் படித்த பள்ளியில் 8 வருஷம் படித்தார். 8 ஆண்டுகளுக்குள் நன்றாக வளர்ந்து காய் தரக்கூடிய பலாமரங்கள் பழமரங்களை எல்லாம் நட்டுவிட்டார். அந்த ஊர் வந்து பலாப்பழத்துக்கு பெயர் பெற்ற ஊர். அடுத்தது என்ன ஒரு திருப்பு முனை நடக்கிறது என்றால் பள்ளி வாழ்க்கை முடிந்து விட்டது. அவங்க வீட்டில் எல்லாருக்குமே என்ன பழக்கம்னா நிறைய பெண் குழந்தைகள் இருந்தார்கள். எல்லாருக்கும் என்ன பழக்கம்னா பள்ளி வாழ்க்கை முடிஞ்ச கையோட திருமணம். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் திருமணம் செய்வதற்கு சப் ஜட்ஜும் அவருடைய மனைவியும் குருவாய் அம்மையாரும் இணைந்து நிறைய அவங்களுக்குன்னு போட்டு வச்சுருவாங்க. அப்போது என்ன ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் மிக முக்கியமான விஷயம், அவர் தன் தந்தையிடம் சென்று நெகோஷியேட் பண்ணார். எனக்கு திருமணம் தேவையில்லை என்று நெகோஷியேட் பண்ணார். அதற்கு பதிலாக சரிம்மா கல்யாணம் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் யோசிக்கிறதுக்குள்ளே அந்த செலவை வைத்து கொண்டு என்னை படிக்க வையுங்க, நான் வேற எதுவும் புதிதாக உள்ள பணம் கேட்கவில்லை. அத்தனை பேருக்கும் திருமணத்திற்கு என்ன செலவு செய்தீர்களோ அதை என் படிப்புக்கு செலவு செய்யுங்கள் என்று ஒரு பெரிய ஒரு டீல் பேசுகிறார். அந்த டீல் பேசி அப்பாவிடமும் அம்மாவிடமும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வாதிடுகிறார். ரொம்ப நாளைக்கு பேசவே இல்லை, அமைதியாக இருக்கார் அமைதியாகவே இருந்து கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒரு ஒன் ஃபைன் மார்னிங் அவருடைய தங்கைக்கு பார்க்க தொடங்குகிறார் திருமணத்துக்கு. அப்போது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ஏன்னா அப்பா அடி என் கோரிக்கை ஏற்கப்பட்டது. அப்போ வந்து சென்னையிலே மட்டும்தான் போய் படிக்க முடியும், மெட்ராஸ் அப்போ இருந்த மெட்ராஸ் மாகாணத்துக்குள்ளே தான் அவங்க ஊர் இருந்தது. அங்கே மெட்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா த மெட்ராஸ் காலேஜ் ஆஃப் உமன் என்று ஒரு கல்லூரி இருந்தது, அதுதான் பிற்காலத்தில் குவீன் மேரிஸ் காலேஜ். நாம் வந்து அதிகமாக கல்லூரிகளை பற்றி பேசுகின்ற பொழுது நாம் வந்து குவீன் மேரிஸை விட்டுறோம். அது ஒரு உண்மையான ட்ரெடிஷ்னல், நிறைய விஞ்ஞானிகளை அறிவியல் நோக்கி பெண்களை ஈர்த்த கல்லூரிகளில் ஒன்று குவீன் மேரிஸ். இந்த குவீன் மேரிஸில் வந்து அவருக்கு இடம் கிடைக்கிது 1916. 1914 தான் அந்த கல்லூரியே ஸ்தாபிக்கப்பட்டது. 1914 அந்த கல்லூரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது வந்து ஆக்ஸ்போர்டு ட்ரஸ்ட் நடத்திய கல்லூரி. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், அந்த கல்லூரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்க பேர் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான ஒரு கிளமண்ட் என்று பெயர். கிளமண்ட் டீலாகே என்று அவரை அழைப்பார்கள். அவங்க தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அவங்க வந்து யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா ஏற்கனவே நியூவிங்டன் என்ற ஒரு கல்லூரி இருந்தது, அந்த கல்லூரியினுடைய தலைமை ஆசிரியர் அதாவது பிரின்ஸிபல், அந்த பிரின்ஸிபலினுடைய தங்கச்சி அவங்க இருக்காங்க. இதான் அப்போ இருந்த அந்த கல்லூரி. 1936 எடுத்த படம் இது. அப்போ வந்து லார்டு பென்டன் என்பவர் தான் சென்னையில் வந்து பென்ட்லேண்ட் என்பவர் தான் கவர்னர். அப்போ ஆரம்பிக்கிறாங்க அந்த கல்லூரியை. ஆரம்பிக்க புதிதில் இருந்த மாணவர்களே மொத்தம் 37 பேர், அதில் ஒருவராக ஜானகி அம்மாள் போய் ஜாயின் பண்ணுறாங்க. 1916 ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க. என்ன கல்வி படிக்கிறாங்கன்னா மேக்ஸ் ஹோம் சயின்ஸ். அது என்ன சார் ஹோம் சயின்ஸ்னா, அந்த காலகட்டத்தில் இந்திய பெண்கள் படிப்பதற்கு அவ்வளோதான் அனுமதி. நீங்கள் ஹோம் சயின்ஸ் படிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து சின்சியராக உங்களுக்கு வந்து என்ன ஒரு இது கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் மேத்தமெட்டிக்ஸ். அவர் ரெண்டையுமே எடுத்து ஒரு கலப்பு இது படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதை நுழைகின்றார். அப்போது என்ன ஒரு நாள் ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா, ஃபிலிப் ஃபியூரி ஃபைசன் அப்போ இருந்த லீடிங் பாட்டனிஸ்ட், அவர் வந்து என்ன லீடிங் பாட்டனிஸ்ட்ன்னு கேட்டிங்கனாக்கா இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸாக இருந்தவர். அதே சமயம் பிற்காலத்தில் அவர் வந்து பிரசிடென்சி காலேஜில் பாட்னி ப்ரொஃபஸர் ஆகிறாரு. ஆனால் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அவர் வந்து இவங்களுடைய குவீன் மேரிஸ் காலேஜுக்கு கூட்டு அவரை பேச சொல்கிறாங்க தாவரங்கள் பற்றி. ஏன்னா தாவரங்கள் வீட்டில் தோட்டம் வளர்க்குறது இதெல்லாம் கொஞ்சம் பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். அப்போது அதான் பார்வையே, வேற எந்த பார்வையும் கிடையாது. அவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, அந்த புக் வந்து மெட்ராஸ் ஃப்ளவர்ஸ். அந்த மீட்டிங் அவர் வந்தப்போ மீட்டிங் முடிஞ்சதும் ஜானகி அம்மாள் வாண்டட் டு மீட் ஹிம். என்ன வாட் இஸ் திஸ் பிராதர், இந்த பிரின்ஸிபல்லேருந்து எல்லாருமே. அவர் அதை பற்றி கவலைப்படலை, நேராக போய் அவர்கிட்ட மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பெரிய ஒரு கொடுமை என்னென்னா, உங்கள் புக்கை நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் இருக்கிற ஒரு 10-15 எரரை அவங்க சுற்றி காட்டுறாங்க. அவர் அப்படியே நொந்து போயிட்டார், என்னடா இது அப்படின்னு. அப்போ தான் சொல்கிறாங்க, நான் வந்து இதில் பெரிய ஆள், இந்த செடி இப்படி போட்டிருக்கீங்க, அது ஆக்சுவலி அப்போ சம்மரில் பூக்கிற செடியை போய் நீங்கள் வின்டர்னு எழுதியிருக்கீங்க. இப்படி அவங்க வந்து
வாதிடுறாங்க. அவர் அசந்து போகிறார். அப்போதான் அவங்கள்ட்ட சொல்கிறாரு, நீங்கள் தயவு செஞ்சு பிரசிடென்சி காலேஜுக்கு வந்து பாட்னி எடுத்து படிங்கன்னு கேட்குறாரு. ஏன்னா பாட்னிக்கு அங்கே வெறும் 17 பேர் தான் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸே இல்லை. நீங்கள் கொஞ்சம் வாங்கன்னு கூப்பிட்றாரு. அவங்க இந்த பிஎஸ்சி இங்கே படிப்பு முடிந்ததும் அவங்க வந்து ஒரு 1.5 வருஷம் அங்கே சென்று பிரசிடென்சி காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க. பிரசிடென்சி காலேஜில் வந்து ஜாயின் பண்ணி அங்கே அவங்க முழுமையாக ஒரு அருமையான ஒரு ஒன் அண்ட் ஒன்லி உமன் இன் பாட்டனி என்கிற பெயரோடு ஒரு ஹானர்ஷிப் டிகிரி அங்கே வாங்குறாங்க. அந்த ஹானர்ஷிப் டிகிரி வாங்கிய பிறகு அவங்க வந்து நம்மளுடைய உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சென்னை டபிள்யூசிசி 1915 தொடங்கப்பட்ட அது கல்லூரி, அதுதான் ரெண்டாவது உமன்ஸ் காலேஜ். அது அமெரிக்கன் பீப்புளால் தொடங்கப்பட்டது. இது வந்து ஆக்ஸ்ஃபோர்டு பீப்புள் குயின் மேரிஸ், அது வந்து அமெரிக்கன் பீப்புள். அங்கே வந்து ஒரு ஹாஸ்டல் இருந்தது. அந்த ஹாஸ்டலில் அவங்க தங்கிக்கிறாங்க. மவுண்ட் ஹாலிபேட் ஹாஸ்டல், இப்போ கூட ஜானகி அம்மாள் புகைப்படம் ஒன்று அங்கே வைக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு உமன் லெக்சரர் அந்த கல்லூரியில் அவங்க தான். அவங்க வந்து நடத்துகிறாங்க, ஒரு 2-3 ஆண்டுகள் பாடம் நடத்துகிறாங்க. போய் ஜாயின் பண்ணி 22-24 வரைக்கும் அப்படி ஜாயின் பண்ணி பாடம் நடத்தி கொண்டிருந்த பொழுது என்ன ஒரு விஷயம் வந்து செய்கிறாரு அவர் ஃபைசன் அப்படின்னா, ஃபைசன் வந்து அவங்களுடைய இந்தியாவினுடைய மென்டாராக மாறுகிறார். அவர் வந்து என்ன செய்கிறார்னா, அவரை பாபர் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய பயோ ஸ்கெட்சை அனுப்புகிறார். ஏன்னா இந்த மீன் டைம் அவங்க ஒரு ஆய்வு கட்டுரை எழுதிடுறாங்க. அந்த ஆய்வு கட்டுரை வந்து தனியாக ஃபைசன் தன் பேரில் அதை இது பண்ணிக்காமல் ஜானகி அம்மாள் பேர்லேயே அதை வெளியிடுகின்றார். பூக்கும் தாவரங்களினுடைய நிறங்கள் குறித்த கட்டுரை அது. அந்த ஆய்வு கட்டுரை வெளிவந்த பிறகு இவங்க வந்து பாபர் ஸ்காலர்ஷிப் கிடைத்து த யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகன் போய் ஜாயின் பண்ணுறாங்க. மிச்சிகன் பல்கலைக்கழகத்திலே சென்று அவர்கள் படிப்பதற்கு ஆசியாவிலிருந்து யார் வந்து கல்வி கற்றாலும் அந்த பாபர் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லெவி பார்பர் என்பவர் உருவாக்கிய ஸ்காலர்ஷிப் அது. யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகனில் அவர் ஒர்க் பண்ணவர். ரெண்டாவது, அவர் ஒரு பெரிய பில்டர், அவருக்கு அதனால் கிடைத்த ஏராளமான, அவர் லாயர் அவர், அது தவிர ஏராளமான செல்வத்தை பெண் குழந்தைகள் படிக்கட்டும், அதுவும் ஆசியாவிலிருந்து வந்து படிக்கட்டும் என்று எழுதி வைத்தவர். அதில் ஃபஸ்ட்டு பிஹெச்டி அந்த குரூப்பில் நீங்கள் அவங்க இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து அவங்க அவ்வளோ ஈஸியாக மிச்சிகனில் போய் அங்கே ஜாயின் பண்ணிடல. அங்கே ப்ராப்ளம் இருந்தது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த அமௌண்ட்லாம் எடுத்துக்கிறாங்க ஃப்ரீ ஸ்டடீஸு. அப்பா கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிக்கிறாங்க. அங்கே போய் அமெரிக்காவில் இறங்கினா அவங்கள எல்லாரையும் மாறி கைது செய்து எல்லிஸ் ஐலாண்டில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஏன்னா இம்மிக்ரெண்ட், அது கிளியர் ஆனால் தான் உள்ளே போக முடியும். அப்போ வந்து அவங்க யூனிவர்சிட்டி மிச்சிகன்லேருந்து வந்த கடிதத்தை காமிக்கிறாங்க, அழுக்காது இருந்தது. அப்பயும் அவங்க அக்செப்ட் பண்ணலை, வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. அவங்க என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம்னா, நீங்கள் அந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்க, இது வந்து பிஹெச்டி பேட்ச் யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகனில். ஆனால் வந்து அவங்க நான் கட்டம் போட்டு காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா நல்ல தலைமுடியோட அழகான சாரியோட தான் அங்கேயும் போயிருக்காங்க. தன்னுடைய புராதன உடையை விட்டு கொடுக்கல, எக்காரணம் கொண்டு அவங்க ட்ரெஸ் இது மாற்றிக்கல. அந்த சாரியையும் அவங்க முடியும் பார்த்துட்டு இமிக்ரெண்ட்டில் ஆர் யூ எ குவீன் ஃப்ரம் இந்தியா என்று கேட்டார். இந்தியாவில் இருக்கிற எவ்வளவோ ராஜ்யங்களில் ராஜா ராணி இருக்காங்களே, அந்த ராணியில் ஒத்தராணிங்க என்று கேட்டார்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐ டிட் நாட் டினை இட் என்று சொல், நான் மறுக்கவில்லை. அதனால் அவங்க இமிக்ரெண்ட் கிளியரன்ஸ் கிடச்சிதா அவங்க எழுதுறாங்க. அப்போ எவ்வளோ சிரமம் அந்த உள்ளே போய் ஜாயின் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்துக்கு இந்தியா இருக்குது, இவங்க போகிறது அமெரிக்காவுக்கு போகிறாங்க. இதில் நீங்கள் இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பிற்காலத்தினுடைய எல்லா இடத்துலேருந்தும் அவங்க வந்து அங்கே பெண்கள் வந்தாங்க. ஆசியாவிலேருந்துங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதே பாபர் ஸ்காலர்ஷிப் கீழே வந்தவர்களையும் சேர்த்து இந்த புகைப்படம் உங்களுக்கு காட்டுகிறது. யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகனில் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம், வனிதா தாமோதர்ங்கிறவங்க ஒரு கட்டுரை நான் வாசிச்சிருக்கேன், ஜெண்டர் அண்ட் ரேஸ் அண்ட் சயின்ஸ் இன் 20th century என்ற ஒரு கட்டுரை. அதில் வந்து அங்கே அவர்கள் பட்ட பாடுகளை பற்றி நிறைய அவர் குறிப்பிடுகிறார். அங்கே ஜானகியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, வேறு யாரும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஸ்பெஷாலிட்டியை அவர் செய்து காட்டினார். அங்கே தான் அவங்க ஜெனட்டிக் காம்போசிஷன் ஆஃப் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷனை படிக்க ஆரம்பிக்கிறார். மரபியல் சம்பந்தமான தாவரவியலை படிக்கிறார்.
மரபியல் சம்பந்தமான தாவரவியல் எப்படி தொடங்கியது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். மிச்சிகன் பல்கலைக்கழகத்தை பார்த்து மரபியல் சம்பந்தமான தாவரவியல் எப்படி தொடங்கியது, அது நம்மளுடைய கிரிகர் மெண்டலிடமிருந்து தொடங்கியது, பட்டாணி செடிகளை ஆய்வு செய்து தொடங்கியது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அது ரெண்டு ஹைபிரிட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து இன்டர் ஜெனரிக் ஹைபிரிட்ஸ் என்று பெயர். ஒரு ஒரே ஒரு ஜெனராவை சேர்ந்த அதே ஸ்பீசிஸ் பிளான்ட்டையே வெவ்வேறு இடங்கள்லேருந்து வந்ததை நீங்கள் கலப்பினத்துக்கு உட்படுத்தி புதிய தாவரத்தை பெறுது. இது வந்து எல்லாருமே செய்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து வந்த ஜானகியோட மூணு பேப்பருமே எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா, இன்டர் ஸ்பெசிஃபிக் ஹைட்ரேட்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸோட பிளான்ட்ஸை கிராஸ் பண்ண வச்சு புதிய தாவரங்களை பெறுது. இதில் வந்து அவங்க வெற்றி அடைகிறாங்க. இந்த வெற்றி வந்து மிக மிக முக்கியமானது, திருப்பு முனை முக்கியத்துவம் கொண்டது அப்படின்னு குறிப்பிட்டு அவருக்கு எம்எஸ்சி கொடுக்கப்பட்டது. 1926 எம்எஸ்சி வாங்குறாங்க. அதுக்குள்ளே வந்து இப்போ பாட்னியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அங்கே படித்து முடிக்கும்போது அந்த எம்எஸ்சியில் மொத்தம் 29 சப்ஜெக்ட்ஸ், 29லேயும் ஃபஸ்ட் மார்க். இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிடுது, திரும்ப அவங்க டபிள்யூசிசிக்கே வந்து விடுகிறார்கள். அங்கே ஒரு வருஷம் நடத்துகிறாங்க. நடத்திட்டு இருக்கும் பொழுதே ரெண்டு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. முதல் முறை வந்து அவங்க போனது பாபர் ஸ்காலர்ஷிப்பில், இப்போது அவர்கள் போயிருப்பது பாபர் ஃபெலோஷிப். அதில் அவங்க திரும்ப வாய்ப்பு கிடைத்து பிஹெச்டி பண்ணுறதுக்கு அங்கே போகிறாங்க. அப்போது பிஹெச்டி பண்ண போகும்போது தான் ஹர் ஃபஸ்ட் லவ் ஆன் சொடக்கு தக்காளி செடி. இப்போ நம்ம ஊரில் தக்காளி நிறையா இருக்குது, சாதாரணமாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற தக்காளி, அப்புறம் மணத்தக்காளி பார்த்துருப்பீங்க, சின்ன சின்னதாக இருக்கும். சொடக்கு தக்காளின்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஆனால் ஞாபகம் இருக்காது. இப்போ நான் ஞாபகப்படுத்துகிறேன், அந்த தக்காளி செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு கூம்பு மாதிரி பலூன் மாதிரி இருக்கும், உள்ளே அதனுடைய பழம் இருக்கும். அதை எடுத்து இப்படி தட்டினீங்கன்னா டப்புன்னு சவுண்டு வரும். குழந்தைங்க ஒருத்தர் நெக்கியில் தட்டி விளையாடுவதை பார்த்துருப்பீர்கள். சொடக்கு போடுற சத்தம் வர்றதுனால அதுக்கு சொடக்கு தக்காளி என்று பெயர். அதுதான் நிக்கன்ட்ரா ஃபைசாலாய்ட்ஸ் என்று பெயர் பெற்றது. அதில் ஒரு பூ இருக்கிறது, அந்த பூ ரகத்தை அவர் ஆராய்ச்சி செய்கின்றார். அதில் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அது வந்து இந்தியாவினுடைய இது வந்து பச்சையாக இருக்கிறது. அதிலேயே மஞ்சள் நிலம், ஆரஞ்சு நிலம், கருநீல நிறம் இப்படி இருக்கிறது. அவற்றிலே கலப்பை ஏற்படுத்துகிறார். ஏற்படுத்தும் பொழுது அவருடைய ரெண்டு பேப்பர் அது சம்மந்தமாக இருக்குது. அதில் அதுதான் அவருக்கு பிஹெச்டி பெற்று தந்தது. ஒரு தாவரம் வந்து மருத்துவ குணமிக்க தாவரமாக எத்தனை குரோமோசோம் கனெக்ஷன்ஸ் இருந்தால் மாறும், குரோமோசோமினுடைய அமைப்புகளை எப்படி மாற்றினால் அதில் இருக்கிற மெடிசினல் திங்ஸை மட்டுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வழி கிடைக்கும் என்கின்ற முக்கியமான ஒரு கான்சியஸில் அந்த பேப்பர் எழுதப்பட்டிருக்கு. அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜானகி அம்மா வந்து அந்த சொடக்கு தக்காளிங்கிற ஒரு கான்சியஸ் அதில் இருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து முடக்குவாதம், சோர்வு நீக்குதல், அதுலேருந்து மூட்டு வலி வரைக்கும் எதுக்கெல்லாம் மெடிசினலி இதை வந்து பயன்படுத்த முடியும்னு. ஏன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒன்று கவனிக்கணும், ஜானகி அம்மாளினுடைய இரட்டை அறிவு, ஒரு பக்கம் மெடிசினல் அறிவு, இன்னொரு பக்கம் தாவரவியல் அறிவு, இரண்டும் இணைந்தால்தான் இந்த மாதிரி ஒரு ஆய்வு கட்டுரையை எழுத முடியும். அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு பிஹெச்டி, அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் ஆஃப் சயின்ஸ் என்று கொடுக்கப்படுகிறது. அது வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎஸ்இ என்று அழைக்கப்படுகிறது. டிஎஸ்இக்கும் பிஹெச்டிக்கும் என்ன வித்தியாசம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கமலா சோஹனி தான் ஃபஸ்ட்டு பிஹெச்டி வாங்கினவங்க அப்படின்னு. ஆனால் டிஎஸ்சிங்கிறதோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர்களை வந்து ஜானகி அம்மாள் முந்திக் கொள்வதை நீங்கள் பார்க்கலாம். 1931 அது நடக்குது. ஃபஸ்ட்டு ஏஷியன் உமன் டு கெட் பாட்டனின்னு இவங்களை வச்சுப்போம், அதனால் ஒன்றும் தவறில்லை. ஆனால் டிஎஸ்சி இஸ் ஈக்குவலன் டு பிஹெச்டி விச் இஸ் கிவன் இன் யூஎஸ், அமெரிக்காவில் கொடுக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயம். இந்த ரிசர்ச்சில் அவங்க எப்படி கொடுப்பாங்க டிஎஸ்சி அப்படின்னா, அவங்க ரிசர்ச்சையும் இணைச்சி கொடுத்துருவாங்க. பிஹெச்டியை இவங்க ஒரு டிகிரியாக கொடுக்குறாங்க, டிஎஸ்சியை அவங்க வந்து ஒரு அவங்களுடைய பேப்பரையும் சேர்த்து கொடுக்கின்ற ஒரு அம்சத்தை, அதில் நம்ம புதிய அம்சத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்புறம் இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மகாராஜா காலேஜ் ஆஃப் சயின்ஸ் திருவாண்டம், அவங்க யூஎஸில் இருக்கும் பொழுதே இங்கே வாங்க, எங்கள் பாட்னி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஹெச்ஓடி ஆகலாம் என்று அழைக்கிறார்கள். அப்போ அவர் ப்ரொஃபஸராக 1932 அங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க. அமெரிக்காவிலேருந்து வந்துட்டாங்க. ஜாயின் பண்ண பிறகு அவங்க சும்மா இல்லை, கேரளத்தினுடைய தென்னை மரங்கள், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய எப்படி தேங்காய் எண்ணெய் தயாரிக்கின்ற கான்சியஸில்
ஒரு சில பேப்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனை அவருடைய பார்வைக்கு வருது. இந்த மகாராஜா காலேஜ் வந்து இந்தியாவின் மிகப்பழைய கல்லூரி. ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒன்று யோசிக்கணும், சுவாதி திருநாள் தான் இந்த கல்லூரியை ஏற்படுத்தியவர். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கல்வி கற்பவர்களுக்கு மன்னர்களினுடைய அவங்க இதுலேருந்தே பணம் கட்டிடுவாங்க. அதுக்கு பேர் ஃப்ரீ காலேஜ் என்று ரொம்ப நாளைக்கு அது அழைக்கப்பட்டது. இப்பயும் கூட அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆயில்யம் திருநாள் அதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு சென்றேன். ஆயில்யம் திருநாள் மன்னராக இருந்த காலத்தில் தான் ஜானகி அம்மாள் அங்கே ப்ரொஃபஸராக. அப்போது ஒரு பிரச்சனை வருது. ஆயில்யம் திருநாள் தான் வந்து இந்த பிரச்சனையை கல்லூரிக்கு வந்து பேசுகிறார். என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்தியாவில் வந்து சர்க்கரை உற்பத்தி தொடங்கி விட்டார். ஒரு முக்கியமான இடத்தை நோக்கி இப்போ வரோம். ஜானகி அம்மாவினுடைய மிகப்பெரிய பங்களிப்பை நோக்கி வருகிறோம். தொடங்கி விட்டார். இப்போ கரிப்பட்டி வெல்லம் ஒரு ஓரளவுக்கு மார்க்கெட்டில் இருந்தால் கூட பெரும்பாலான பாப்புலேஷனுக்கு அதை போய் சேர்க்க முடியல. உற்பத்தி குறைவாக இருக்குது, அதில் பல பிரச்சனைகள். ஆனால் அதே சமயத்தில் இண்டஸ்ட்ரியையும் வளர்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியை வளர்ப்பதற்கு கரும்பு ஒரு சொல்யூஷனாக இருக்குமா என்று சொல்லி தான் இங்கே வந்து மூன்று தொழிற்சாலைகளை மூணு இடத்துல தொடங்குறாங்க. வெள்ளையருக்கு ஒன்று பீகாரில், ஒன்று தமிழ்நாட்டில், ஒன்று கேரளாவில். அப்போது சுவாதி அந்த ஆயுள்ய திருநாளினுடைய தலைமையில் நடந்த அந்த இதில் ஒரு பிரிட்டிஷ்காரர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நாட்டிலேயே கரும்பு நம்ம உற்பத்தி பண்ணல, நம்மலாம் இறக்குமதி பண்ணி பண்ணுறோம், அதனால தான் விலை அதிகமாக இருக்குன்னு சொல்லி பேசினார். அப்போ ஜானகி அம்மாள் அவனுடைய நினைவு வந்து அவங்க வந்து அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணுறாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்போது ஜானகி அம்மாள் தன்னுடைய அந்த திருவாண்டம் பதவியை விட்டுவிட்டு கோயம்புத்தூருக்கு வராங்க. கோயம்புத்தூரில் வந்து அவங்க வந்து வந்து இறங்குறாங்க சுகர்கேன் இன்ஸ்டியூட் இன் கோயம்புத்தூர். இந்த சுகர்கேன் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர் 1912 உருவாக்கப்பட்டு விட்டது. ஆனால் என்னன்னாக்கா, த இம்பீரியல் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் என்று அதற்கு பெயர். அந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் தான், சுகர்கேன் ரிசர்ச் இவங்க போனதுனால தான் ஏற்படுகிறது. அது வரைக்கும் பீட்ரூட்லேருந்து எடுக்கலாமான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், பீட்ரூட்டில் இருந்து அதுக்கான பீட்ரூட் ஒன்று இருக்குது, சுகர் பீட்ரூட். அதிலிருந்து தான் கியூபாலேருந்து எல்லா இடங்களிலும் எடுக்கப்படுகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பொங்கல் நேரத்தில் கிடைக்கிற கரும்பு நம் நாட்டில் முன்பிலிருந்தே உண்டு, சங்க காலத்திலிருந்தே உண்டு. ஆனால் அது ஸ்வீட்டிங், அது ரொம்ப ஸ்வீட்னர் கிடையாது. அதிலிருந்து சர்க்கரை எடுப்பதும் மிக கடினமான ஒரு வேலையாக இருந்தது. அப்போது இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவில் கரும்பு அப்படின்னாலே ஜாவாலேருந்தோ பிலிப்பைன்ஸ்லேருந்தோ இறக்குமதி செய்து கொண்டிருந்தார். இதுக்கு நடுவில் தான் ஜானகி அம்மாள் தன்னுடைய ரிசர்ச்சை தொடங்குகின்றார். அந்த ரிசர்ச்சை தொடங்கி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் மிக கடுமையாக உழைக்கிறார். லோக்கல் நேட்டிவ் சாயில் சுகர்கேன் இரண்டையும் ஆய்வுக்குட்படுத்துகிறார். அப்போது ஜாவா இந்தோனேசியா வெரைட்டி அப்படின்னு ஒன்று இருப்பது போல இந்தியா வெரைட்டி என்று ஒன்றை அவர் உருவாக்குகிறார். அது என்ன அப்படின்னா, ஒரு பொட்டானிக்கலாக கொஞ்சம் உள்ளே போவோம், ஏன்னா சயின்ஸ் ரொம்ப முக்கியம். சாச்சுரம் அஃபிஷினேரியம் என்பது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க, சாச்சுரம் அஃபிஷினேரியம் இதுதான் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்டை கையால் வரையப்பட்ட படம். இது அவங்க எப்படி ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான பேஸ். இப்போ சாச்சுரம் அஃபிஷினேரம் என்கின்ற ஒரு கரும்பு தான் நம்ம நாட்டில் கிடச்சிது. இதை ஜாவா இந்தோனேஷியா பிரீட்ஸோட கிராஸ் ப்ரீடிங் பண்ணுறாங்க. கிராஸ் ப்ரீடிங் பண்ணி நிறைய 3-4 ஏக்கர் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அங்கே பூரா ஆய்வு மேற்கொள்கிறாங்க. சாதாரண விஷயம் அல்லாது, இந்த ஆய்வு பற்றி முழுமையாக தெரிந்தவர்கள் வியக்கும் அளவிற்கு அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் இருந்தது. நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ சிம்பிளாக ஒரு வெள்ளை சேலை அணிந்து ஒரு ஷர்ட் போட்டுக்கிட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். 18 வெரைட்டி அவங்க அப்போது அடைந்தது கோயம்புத்தூரில். அதில் வந்து 3 இம்பார்ட்டண்ட் வெரைட்டி, ஸ்வீட்டஸ்ட் வெரைட்டிஸ் அப்படின்னு 3. என்னன்னா, அது சாயிலோட சம்மந்தப்பட்டு பேசுவாங்க அவங்க. அவங்களுடைய 8 பேப்பர் இருக்கு, அது நெட்ல இருக்கு, நீங்க எடுத்து படிச்சு பார்க்கலாம். அதுல வந்து தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் அவங்க கொடுத்தது சாச்சுரம் எரிந்தஸ் என்கிற வகை கரும்பு. அதுதான் இப்போ நம்ம கரும்பு ஆலைகளுக்கு அனுப்புகின்ற கரும்பாக விதைத்துக் கொண்டிருக்கிறோம். சாச்சுரம் இம்பரேட்டா என்கிற ஒரு கரும்பு வகையை பீகார் ஹரியானா பக்கம் விதைப்பதற்கு அவர்கள் கொடுத்தார்கள். சாச்சுரம் சர்க்கம் என்கின்ற ஒரு கரும்பை டெக்கானில் விதைப்பதற்கு அவர்கள் கொடுத்தார். இப்போ இது வந்து 34 தொடங்கிய அவருடைய ஆராய்ச்சி கிட்டத்தட்ட 39 வரை தொடர்கிறது. இந்த ஆராய்ச்சிக்கு நடுவில்
கோயம்புத்தூர்ல நம்ம ஆளுங்க புத்தியை காட்டினாங்க. எப்படி புத்தியை காட்டினாங்கன்னு நான் சொன்னா உண்மையிலேயே மிக மிகவும் அதாவது கூணி குறுகி போய் இதை சொல்கின்றேன். அவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டார் ஜானகி. நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டார். முதல்ல வந்து அதாவது எப்பவுமே நம்ம ஆளுங்க நல்லா நான் வச்சுங்க, சாதி ரீதியில் மத ரீதியில் ஆணாதிக்க ரீதியில் ஒருத்தர் மீது காழ்ப்புணர்வோடு தாக்குதல் நடத்துவதில் நம்ம ஆளுங்களுக்கு இணையே கிடையாது. அவ்வளவு கேவலமாக ஜானகி அம்மாளே அவர்கள் நடத்தினார் அந்த காலகட்டத்தில். அவருடைய பயோகிராஃபர் வந்து கீதா டாக்டர் அப்படின்னு இருக்காங்க. அவங்க எழுதிக்கிற புத்தகத்தை நீங்கள் படிக்கணும். ஒரு முழு அத்தியாயம் இதுக்கு அவங்க ஒதுக்கியிருக்காங்க. ஹவு ஷி வாஸ் இன்சல்ட் சார், டாய்லெட்டில் எழுதி வைக்கிறாங்க. முதல்ல உங்கள் அம்மா இல்லீகல் சைல்டா, நீ இல்லீகல் சைல்டா எழுதி வைக்க ஃபஸ்ட்டு அடி. நம்ம ஆளுங்க எப்போவுமே ஒருத்தரை தாக்கணும்னா நேராக போய் அவன்கிட்ட பேச மாட்டான், முதுகில் தான் குத்துவான், பின்னாடி தான் எழுதுவான். இது கேவலமான வேலை. இது நமக்கு வந்து காலம் காலமாக இது எப்படி வந்தது, இது எல்லா நாட்டிலையும் இருக்கான்னு அது நம்ம அதுக்கப்புறம் போவோம். போகணும். நொந்து போனார் ஜானகி. ரெண்டாவது பொறுத்து கொண்டார். ரெண்டாவது விஷயம் அவங்க என்ன பண்ணாங்க, கடல் தாண்டிய ஒரு பெண் வந்து கற்பை இழக்கிறாள்ங்கிற வேதத்திலிருந்து போட்டு கடல் தாண்டிய பெண் இந்தியாவிலிருந்து யாராக இருந்தாலும் அவர் வேசி அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அவரை விமர்சிக்கிறார். ஏன்னா அவர் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா 1935 சர் சி வி ராமன் அவரை அழைத்து இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்ஸில் அவரை உறுப்பினர் ஆக்குகிறார். ஒரே பெண் உறுப்பினர் அப்போ அவங்க தான். அவ்வளவு முக்கியத்துவம் அவருக்கு கொடுக்க கொடுக்க இங்கே ஆத்திரம் வளருது. அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இத்தனைக்கு மிக சரளமாக தமிழ் பேசுகின்ற அற்புத மா மனிதர் அவர். தமிழில் அவர் எழுதிக்கிற இதெல்லாம் இருக்குது. சங்க இலக்கியத்தில் இருக்கும் மலர்களின் பட்டியலை கொடுத்தவர் ஜானகி. அதெல்லாம் வச்சு இது ரெண்டாவது அட்டி. இதெல்லாம் அவர் பொறுத்து கொண்டார். தினமும் சாயந்தரம் பக்கத்தில் ஒரு ரூமில் தான் தங்கியிருந்தார். அவங்க சாயந்தரம் போன உடனே அந்த ரூமை கழுவி விடுறது. இது வந்து தீட்டு பார்க்கிற மடையர்கள் செய்த வேலை. இதையெல்லாம் பொறுத்து கொண்ட ஜானகி அவங்க விதைத்திருந்த அந்த விதை எப்படி வளர்ந்துருக்கு என்ன ஏதுன்னு வயக்காட்டுக்கு போனால் விவசாயிகளை தூண்டி விட்டார். உங்கள் நீங்கள் வந்து மாதவிடை காலத்தில் இங்கே வரக்கூடாது என்று விவசாயிகளை தூண்டி. என்னங்க ஒரு பெண் இங்கே விவசாயம் பார்த்த நாடு இல்லையா இது? இன்றைக்கும் எத்தனை பெண்கள் இல்லைன்னா விவசாயம் என்ன ஆகும்? இவ்வளவு கேவலமான பிறகு அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏனென்றால் அப்பா அவர் என்ன பண்ணார்னா கரும்புகளை விட்டுவிட்டு நம்முடைய கோயம்புத்தூர்ல என்ன மாதிரி நம்ம மூங்கில்களை உற்பத்தி செய்யலாம், அந்த காடுகளில் வேகமாக வளரும் மூங்கில்களின் அழிவை எப்படி தடுக்கலாம் என்பது குறித்த ஆய்வுகளில் அப்போது ஏற்பட தொடங்கின. எல்லாமே கிராஸ் நல்லா நான் வச்சுங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்டிங் ஏரியா கரும்பும் ஒரு கிராஸ் தான், மூங்கிலும் ஒரு கிராஸ், ஆனால் வேற வேற கிராஸ் அது போ இருக்கு. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஊருக்கே திரும்பி போயிடலாமா, நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, வேற எங்கேயாவது நம்ம காலையில் லெக்சரர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாமா, இப்படி மனம் துடிதுடித்து கொண்டிருந்த பொழுது நீங்கள் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சிங்க. அவங்க வந்து எப்போவுமே ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு இன்டர்நேஷ்னல் பேப்பர்ஸ் வந்து ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னு வைங்க, தமிழ்நாட்டு இந்த பாவிலெல்லாம் பலிக்காது. அழகாக ராயல் ஆர்டிகல்ச்சர் சொசைட்டி ஆஃப் லண்டன்லேருந்து அவங்களுக்கு ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்தில் ஜான் இன்ஸ் ஆர்டிகல்ச்சுரல் இன்ஸ்டிடியூஷனில் ஒரு அசிஸ்டன்ட் சைட்டாலஜிஸ்டாக அவருக்கு வேலை கொடுத்து அந்த கடிதம் அனுப்பப்படுகிறது. மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். உடனடியாக அவர் வந்து லண்டன் புறப்படுகிறார். அவங்க பாருங்கள் அப்பயும் நம்மளுங்க புத்தி பாருங்கள். அவங்க கோயம்புத்தூர்லேருந்து வெளியே வந்ததும் அந்த அறை முழுவதும் கங்கை ஜலத்தை தெளிச்சாங்களா சார்? எப்படி ஒரு மடங்களா இருக்கும். அதாவது ஒரு இது வந்து பாத்தீங்கன்னாக்க கண்மூடித்தனமான மூட நம்பிக்கை. இதெல்லாம் இருக்கிறவங்க சயின்டிஸ்டே கிடையாது சார். இப்ப கூட நிறைய பேர் அந்த மாதிரி நான் பாக்குறேன். உண்மையை சொல்றேன், பெரிய சயின்டிஸ்ட் பேப்பர் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவான், பிஹெச்டி வாங்கிடுவான், பேப்பரை எடுத்து நியூஸ் பேப்பர் எடுத்தா எடுத்த உடனே ராசி பலனை படிக்கிறது. இதெல்லாம் எவசாரி, இவங்கெல்லாம் சயின்டிஸ்டே கிடையாது சார். அறிவியல்வாதி என்பவர் உண்மையிலேயே சயின்ஸ் டெடிக்கேட்டட் பர்சனாலிட்டிஸ். இந்த ஜானகி அம்மாவினுடைய விஷயத்தில் நாம் செய்தது எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய அநியாயம் என்பதை வரலாறு ஒருபோதும் மறக்காது. அப்புறம் அங்க போயிடுறாங்க. 1940 அசிஸ்டன்ட் சைட்டாலஜிஸ்டா அவங்க அங்க ஜாயின் பண்றாங்க. அந்த ஜான் இன்ஸ் இன்ஸ்டிடியூட் வந்து 1910 இருந்தே இருக்குது. 30வது ஆண்டில் இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன். 30 வருஷத்துல பெண்கள் கிடையாது, ஃபர்ஸ்ட் உமன் சைட்டாலஜிஸ்ட் என்டர். அது ஜான் இன்ஸ் பத்தி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். அவர் வந்து உயிரை கொடுத்து தான் இந்த இன்ஸ்டிடியூட்டை உருவாக்கினார்.
பிரம்மாண்டமான கிட்டத்தட்ட வந்து 100 ஏக்கர் தோட்டம் இருந்தது அந்த கார்டன் கால்ட் ஜானின்ஸ் கார்டன்ஸ் 5 கார்டன்ஸ் இருக்கு லண்டன்ல ஜானின்ஸ் கார்டன்ஸ்ல அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜானின்ஸ் வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த ஒரு சுகர் கேன் பிளான்டேஷனை சேர்ந்தவர் இவங்களுடைய அருமை தெரிந்து அவர் அங்கே கூப்பிட்டார் அப்போ அங்கே என்னன்னா ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் தான் சிடி டார்லிங்டன் டார்லிங்டனோடு சேர்ந்து இவர் பணியாற்ற தொடங்கினார் அவர் சைட்டாலஜிஸ்ட்டு அவருக்கு கீழே இவங்க அசிஸ்டன்ட் சைட்டாலஜிஸ்ட் இப்போ டார்லிங்டனுக்கு கீழே அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும்போது ஜெனட்டிக்ஸ் தான் அவங்களுடைய மிகப்பெரிய விஷயம் சைட்டோஜெனட்டிக்ஸ் என்று நாம் சொல்கிறோம் தாவரங்களின் செல்களுக்குள்ளே பூழ்ந்து குரோமோசோம்களை ஆராய்ச்சி செய்யலாம் என்று இறங்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்ச உடனே இவங்க சொல்கிறாங்க டார்லிங்டனில் நாம் நம்மளால் முடிந்தவரை மேக்சிமம் தாவரங்களை வரவழைத்து ஒரு ஒரு தாவரத்துக்குள்ளும் குரோமோசோம் அமைப்பை கொண்டு ஒரு அட்லஸை வெளியிட வேண்டும் என்று பேசுகிறாங்க அந்த பணியை மகிழ்ச்சியோடு டார்லிங்டன் ஜானகியிடம் கொடுக்கிறார் டார்லிங்டன் வந்து அவரும் ஒரு கான்ட்ரவர்சியல் ஃபிகர் ரொம்ப கான்ட்ரவர்சியல் அவர் நான் வந்து இந்த ஹோல்டேனுடைய இதெல்லாம் ஹல்தோனி என்று நாம் சொல்லுவோம் அவருடைய இதெல்லாம் படிக்கும்போது இவர் எவ்வளோ மோசமான ஆள் என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறேன் டார்லிங்டன் ரொம்ப அற்புதம் அவர் யூஜெனிக்ஸை நோக்கி நகர்ந்தவர் அதாவது மனிதர்களை வந்து ரேசியல் அடிப்படையில் தான் அறிவு என்று பெரிய அளவிலே புழுகி கொண்டிருந்தவர் இதெல்லாம் அவரை பற்றி நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ஜானகியம்மாளினுடைய விஷயத்தில் பாட்டனி அண்ட் சைட்டாலஜி விஷயத்தில் வாரிங்டன் தலை சிறந்த ஒரு மேதையாக நடந்து கொண்டார் சாதாரண பொட்டானிக்கல் அட்லஸுக்கும் குரோமோசோம் அட்லஸுக்கும் என்ன வித்தியாசம் ஏன்னா இவங்களுடைய மேஜர் ஒர்க்கை நோக்கி நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் இது வரைக்கும் வந்ததெல்லாம் மேஜர் ஒர்க்கு கிடையாது இப்போ வரப்போகிறது தான் மேஜர் ஒர்க் இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது குரோமோசோம் அட்லஸ்னா என்னென்னா தாவரங்களினுடைய குரோமோசோம் அமைப்பை முழுமையாக ஆய்வு செஞ்சிருது இப்போ இந்த தடவை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நோபல் பரிசு பெற்ற பெண்கள் நோபல் பரிசே இந்த தடவை பெண்கள் ஸ்பெஷலாக மாறி இருக்கிறது அந்த பெண்களில் குறிப்பாக மெடிசன் நோபல் பிரைஸு டிஎன்ஏவை கட் பண்ணி பிரித்து பார்க்கிற அந்த விஷயத்தை கண்டுபிடித்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் தவிர எதுவுமே கிடையாது ஒரு குரோமோசோமை பார்ப்பதற்கு நீங்கள் வந்து அதுக்கான ட்ரைனிங் எடுத்திருந்தால் தான் பார்க்க முடியும் இன்னும் அந்த குரோமோசோம் அட்லஸ் ஆஃப் கல்டிவேட்டட் பிளான்ஸ் நல்லா பாருங்கள் விவசாயத்திற்கு நாம் பயன்படுத்துகின்ற நாம் பழங்களை விற்பதற்கு பயன்படுத்துகின்ற மனித பயன்பாட்டுக்குரிய பிளான்ட்டு பற்றின குரோமோசோம் அட்லஸை உருவாக்குறாங்க இந்த குரோமோசோம் அட்லஸ் உருவாக்க எவ்வளோ பெரிய புத்தகம் இது இந்த புத்தகம் முழுவதும் அவங்க தான் எழுதியதாக டார்லிங்டன் அந்த முன்னுரையில் கூறுகிறார் ஆனால் ப்ராஜெக்ட் அவரோடது ஏன்னா அதுக்கான ஃபண்ட் அவர்கிட்ட தான் இருக்குது ரெண்டாவது வந்து இதில் குரோமோசோம்ஸ் அட்லஸ்னால் என்ன அப்படின்னா எந்தெந்த பகுதியில் என்னென்ன தாவரம் கிடைக்குது அப்படிங்கிறது இல்லை என்னென்ன பகுதியில் என்னென்ன தாவரத்தினுடைய குரோமோசோம் எப்படி எப்படி இருக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பாடப்புத்தகம் இன்றைக்கும் கூட ஜானகி அம்மாளினுடைய மக்னம் ஒப்பஸ் என்றால் இந்த அற்புதமான இந்த புத்தகம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உலகின் இடம் தாவரம் அதன் குரோமோசோம் அமைப்பு ஹவு கிராஸ் பிரீடு கேன் பி டன் கிராஸ் பிரீடிங் தான் இதில் முக்கியமான விஷயம் மனிதனுக்கு தேவைப்படும் அளவிற்கு எப்படி மாற்றுவீங்க ஒன்று பிரீடிங் அதை எப்படி பண்ணுவீங்க ஹவு எவல்யூஷனரி ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வாட் இஸ் த ரிசல்ட் இவ்வளவையும் அவங்க வந்து இதில் கொண்டு போகிறாங்க அப்போது யுத்த காலங்கள் வந்துவிட்டன 1940s இந்த யுத்த காலங்களே அவங்க எப்படி அங்கே கழிச்சிருப்பாங்க அமெரிக்காவில் சர்ச்சில் சொல்லுவார் இல்லையா தி ஸ்ட்ராமி க்ளவுட்ஸ் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை அவர் எப்படி இங்கிலாந்தில் கழித்தார் முக்கியமான ஒரு விஷயம் அதில் ஒரு ஆளை நம்ம இப்போ அறிமுகப்படுத்துகிறோம் அவர் பேர் கிருஷ்ண மேனன் தெரிந்தவர் தான் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் அவர் வந்து அதே தலசேரியை சேர்ந்தவர் அவங்க ஜானகி அம்மாள் வந்து பிரசிடென்சியில் படித்தபோது அங்கே உடன்படித்தவர் ஆனால் வேறு டிபார்ட்மெண்ட்டில் அவரும் அப்போ இங்கிலாந்தில் இருக்கிறார் இங்கிலாந்திலே இருக்கிறார் அவர் வந்து அப்பப்போ இவங்களுக்கான சிரமங்களை பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கு அவர் வந்து டார்லிங்டனுக்கும் இவர்களுக்கும் வந்து 2-3 முறை பார்த்துட்டு போவாராம் இந்த யுத்த காலங்களில் யுத்த காலங்களில் அப்படித்தான் தான் காப்பாற்றப்பட்டதாக இவர் வந்து 2-3 பேட்டிகளில் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு காலகட்டம் அவங்க வந்து கிருஷ்ணமேனனை அண்ணானு தான் கூப்பிடுவாங்க அப்போது ஜான் வெட்ஜ்வுட் என்பவர்
முதன் முதலில் கண்டு உருவாக்கிய த ராயல் ஆர்டிகல்ச்சர் சொசைட்டி 1945 யுத்த காலத்தில் முதன் முதலில் இவங்களை வந்து போதும் ஜான் இன்ஸ் இன்ஸ்டியூட்லேருந்து எங்கள்கிட்ட வந்துருங்க, நீங்கள் அங்கே அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்க, இங்கே நீங்கள் சைட்டாலஜிஸ்டாக இல்லாம் என்று கூப்பிடுகிறார்கள். அப்போ அவங்க அங்கே போகிறாங்க. அங்கே போன காலகட்டத்தில் அவங்க வந்து அப்படியே இருக்கலாம், ஒன்றும் இல்லை, அவங்க வச்சிருக்கிற ஒரு பிரம்மாண்ட கார்டனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனால் அப்படி இல்லை. அப்படி இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ தான் கோல்சீசின் என்கிற நம்ம கார்த்திகை பூன்னு சொல்கிறோம் அந்த தாவரங்களின் மீது, அந்த பண்புகளின் மீது அவர் போகிறார். அந்த காலகட்டத்தில் 45 அவர் ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார். அப்போ ஒரு பேட்டியில் சொல்கிறாரு ஜானகி அம்மாள், அப்போது அவர் ஒரு இன்டர்வியூ பண்ணுறாங்க, எதற்காக பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன், ஏன்னா அது வரைக்கும் வந்து நம்முடைய நாட்டில் உலகத்திலேயே அதுவரையில் இருந்ததெல்லாம் வெறும் நம்முடைய ரோஸ் கலரில், இப்போ இருக்கிற ரோஸ் கலரில் இருக்கிற ரோஜா பூக்கள் தான், வேறு ரோஜா பூக்கள் கிடையாது. ஆனால் அங்கு அவர் மேற்கொண்ட ஆய்வு டபுள் பிளான்ஸ் குரோமோசோம், ஒரு குரோமோசோம் நம்பரை டபுள் ஆக்கினால் அது என்ன ஆகும் என்கின்ற ஒரு கான்சியஸோடு அவர் ஒர்க் பண்ண ஒரு வேலை. அந்த வேலையில் அந்த மெடிக்கல் பிளான்ஸுங்க பூக்களிலிருந்து வரக்கூடிய மருத்துவ நன்மைகள் பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு வரும்போது அவர் ரோஜாவை கையெழுத்தார். ரோஜாவினுடைய நிறத்திற்கு என்ன காரணம் என்பதை ஆய்வு செய்த அந்த நம்முடைய ஜானகி அம்மாள் அவர்கள் இந்த மாதிரி வெறும் ரோஜா கலரில் இருந்த ரோஸ் கலரில் இருந்த ரோஸை இப்போ நம்ம எப்படி வாங்குகிறோம், மஞ்சள் ரோஸ், வெள்ளை ரோஸ் வாங்குகிறோம், பல பல நிறங்களில் ரோஸாக மாற்றியவர் ஜானகி அம்மாள். அதில் ஒரே ரோஸ்க்குள்ளேயே ஒயிட் எல்லோ என்கிற ஒரு கலர் கொண்ட ஒரு ரோஸை விதைக்கிறாங்க. அது விதைச்சி வரும்பொழுது மார்க்கெட்டில் அதனுடைய பேரே ஜானகி அம்மா ரோஸ், ஜானகி அம்மா ரோஸ் என்று ஆகிவிடுகிறது. அந்த சென்டரில் இன்றைக்கும் கூட அது ஜானகி அம்மா ரோஸ் என்று அழைக்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் அவருடைய பெயரிலே அழைக்கும் அளவுக்கு இந்த விஷயத்துக்கு நடுவில் தான் அவங்க இன்டர்வியூ. அப்போது ராயல் ஆர்டிகல்ச்சர் இன்ஸ்டியூட்டில் இது ரொம்ப ஃபேமஸாக இந்த பூக்கள் மலர ஆரம்பித்தவுடன் அவர் இந்தியாவுக்கு ஒருபோதும் திரும்பி போக மாட்டேன் என்று அவங்க பிரிட்டிஷ் எவ்வளவு நாம் அவரை பாதித்திருப்போம், எந்த அளவிற்கு அவர் தன் மனதால் ஷி வாஸ் வூண்டட் என்பதை நாம் அந்த இன்டர்வியூவில் பார்க்கணும். அப்புறம் இந்த நறுமணத்தன்மையை ஆய்வு செய்து எளிய முறையில் இன்டர்னல் ப்ரீடிங் செய்து அதை வணிகமாக்கி கார்த்திகை பூக்களில் இருந்து எப்படி வந்து ஒரு சென்ட் எடுக்க முடியும், அதனுடைய வாசனையை மட்டும் எப்படி பிரித்தெடுக்க முடியும் என்பதற்கு ஒரு பிரபலமான ஆய்வு கட்டுரையும் அவர் எழுதிய ஆய்வு கட்டுரை தான். அப்போது ராயல் ஆர்டிகல்ச்சர் சொசைட்டியிலிருந்து 1950 ஸ்வீடன் நாட்டில் ஸ்டாக்ஹோம் நகரில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் அதற்கு ஜானகி அம்மாள் அனுப்பப்பட்டார். அங்கே அவர் போய் கலந்து கொள்கிறார். அங்கே இந்தியன் டெலிகேஷனும் வந்திருந்தார்கள். ரொம்ப நாள் கழித்து தன் சகோதரர்களை சகோதரிகளை பார்க்கிறோமே என்கிற ஆவாவோடு அவர் பக்கத்தில் போகிறார். அவர்கள் அளவலாவுகிறார்கள். அவர்கள் வேறு மாதிரி அவரை நடத்தினார்கள். ஏனென்றால் ஜானகி அம்மாள் இந்தியாவில் அப்போது மிக பிரபலம் அடைந்திருந்தார். அவரிடம் வந்து அவரை வணங்கி அவரோடு இணைந்தார்கள். அங்கிருந்த ரட்டன்குமார் நேரு அப்போ தான் இந்தியாவினுடைய அம்பாசிடர். அவர் அழகான அந்த பாட்டனிஸ்டுக்கெல்லாம் ஒரு விருந்து கொடுத்தார். அந்த விருந்தில் அவர் கலந்து கொண்டார். அப்படி கலந்து கொண்ட பொழுது ரத்தன்குமார் வந்து அவங்கள்ட்ட இந்தியா இனிக்கிறது என்றால் அதற்கு நீங்கள் தான் காரணம் என்று அந்த கூட்டத்தில் முதல் முறையாக அவரை த ஸ்வீட் உமன் என்று அழைத்து பேசுகிறார். அவர் மனம் குழைந்து விட்டது. ஒரு அன்னையின் மனமாக அது மாறிவிட்டது. அப்போ வந்து இந்தியன் எம்பசி ஸ்டாக்ஹோமில் ஒரு கார்டன் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அருமையான பிளான் போட்டு கொடுக்கிறார். இந்தந்த இடத்துல இது வைங்க சரியாக இருக்கும் என்று ஒரு பிளான் போட்டு கொடுக்கிறார். அடுத்த 3 அங்கே இருந்த ரட்டன்குமார் நேரு அவர்கள் அந்த தோட்டத்தை உருவாக்கி அதை காட்டியவர் ஸ்வீடனை பொறுத்தவர். அப்போது அது 50 முடிந்து விட்டது. அவரும் லண்டனுக்கு திரும்பி விட்டார். இங்கிலாந்திற்கு நேரு விஜயம் செய்கிறார். 1951 ஹி வென் டு லண்டன் டு பார்ட்டிசிபேட் இன் காமன்வெல்த் பிஎம்சி மீட். அப்போது ஒரு நாள் மாலையில் டின்னர் கொடுக்குறாரு. அந்த டின்னருக்கு ஜானகி அம்மாளை அழைக்கிறார் நேரு. நேரு வந்த உடனேயே ஜானகி அம்மாளிடம், நீங்கள் ஏன் இந்தியாவுக்கு வரக்கூடாது, பாருங்கள் எப்படி பஞ்சத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், உங்களை மாதிரியானவர்கள் வந்தால்
பஞ்சத்திலிருந்து மீளுவதற்கு வழி கிடைக்கும், புதிய தாவரங்கள் கிடைக்கும், நான் பார்த்து கொள்கிறேன் என்று அழைக்கிறார். அது தவிர பொட்டானிக்கல் சர்வே, இந்தியன் பொட்டானிக்கல் சர்வே அப்படியே நிற்கிறது, நீங்கள் வந்தால் அதை கொஞ்சம் சரி செய்து விடலாம் என்று கூப்பிடுகிறார். அப்போது ஒப்புக்கொண்டு 1951 ஜானகி அம்மாள் இந்தியா வந்தார். இந்தியா வந்த பிறகு அவருக்கு வந்து ஒரு டைரக்டர் பதவி தரப்பட்டது, சென்ட்ரல் பொட்டானிக்கல் லேபரட்டரி லக்னோவில் பதவி தரப்பட்டது. 1951 அவங்க ஜாயின் பண்ணாங்க. அப்போ வந்து ஷி ட்ரைட் டு ரீஆர்கனைஸ் த பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை பற்றி நாம் ஏற்கனவே நம்முடைய பீர்பால் சஹானியை பற்றி பேசிய போது குறிப்பிட்டிருக்கிறோம். அது முழுக்க முழுக்க வெள்ளையர்களால் நடத்தப்பட்டது, 1890 தொடங்கப்பட்டது. அதெல்லாம் பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. கியூ கார்டன்ஸ் என்று லண்டனில் ஒரு கார்டன் இருக்குது. வெள்ளைக்காரங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஹேபிட் என்னென்னா, உலகம் முழுக்க எடுத்துகிட்டு வர்றதெல்லாம் அவங்க ஊரில் கொண்டு போய் அதை வச்சுருவாங்க. இந்தியாவினுடைய பல தாவரங்கள் மாதிரிகள் கியூ கார்டன்ஸில் கொண்டு போகப்பட்டது. இதை பற்றி ஜானியம்மா ரொம்ப கருத்து தெரிவிக்கவில்லை. ஆனால் என்ன ஒரு விஷயத்தை அவங்க பார்த்தாங்கன்னா, உணவு அதிகம் தேவை என்பதற்காக ஒரே மாதிரி உணவை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறீர்கள், இதனாலே பின்விளைவுகளை ஏற்படுத்தும், நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு வந்து பருப்பு வகைகள் தானிய வகைகள் கொடுக்க வேண்டியிருக்கிறது, கோதுமை மட்டுமே உணவல்ல என்று நேரு கூர் கடிதம் எழுதி, இதுதான் அவங்களுடைய நிலைப்பாட்டினுடைய விஷயத்துக்கு வருகிறேன். நேரு தன்னை அழைத்து விட்டார், கொண்டு வந்துட்டோம், நம்ம அவரை வந்து ஏற்று பேசக்கூடாது, ஐயோ இது மாதிரிலாம் சொன்னாங்க நினைப்பவர் ஜானகி அல்ல. அவர் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் சொல்கிறார், நீங்கள் வந்து புதிய விவசாய நிலங்களை உருவாக்குவது குறித்து பேசுகிறீர்கள், இருக்கும் நிலங்களை கைவிடுகிறீர்கள். அந்த கடிதத்தில் இருக்குது நேருவோட கடிதம். டீஃபாரஸ்டேஷன் இஸ் கெட்டிங் அவுட் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ், இதனால் காடுகளை அழிக்கிறீர்கள், இது பேரழிவு என்று அவருக்கு கருதும். அவங்க வந்து அங்கிருந்து கொண்டு டார்லிங்டன் தன்னுடைய பழைய நண்பருக்கு இந்தியாவிலிருந்து இங்கே நடக்கும் விஷயங்களை பற்றி 18 கடிதங்கள் எழுதியிருக்கிறார். இது வந்து ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதல், இந்தியாவில் எது தவறாக நடந்ததுன்னு அந்த காலகட்டத்தை புரிந்து கொள்ள. அந்த கலெக்ஷனையும் நான் படித்தேன். அதில் வந்து அவங்க குறிப்பாக ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, என்னதான் பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவிலிருந்து வெளியேறிவிட்டாலும் இன்றைக்கும் கூட இந்தியாவில் அந்த இம்பீரியலிசம் அப்படியே இருக்கிறது, கொலோனியலிசம் அப்படியே இருக்கிறது அப்படின்னு எழுதுறாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்டை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் இப்படி காடுகளை அழிப்பதன் மூலம் இந்தியாவினுடைய அடிப்படை தாவரங்களை கொல்கிறீர்கள், இது மிகப்பெரிய தவறு, இதை ஒப்புக்கொள்ள முடியாது என்று எழுதுகிறார்கள். அப்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. பிஎஸ்ஐ என்கிற அந்த பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு தலைவராக ஒருத்தரை போடுறாங்க. அவர் வந்து ஒரு ஃபாதர், ரெவரன் ஃபாதர் எர்ம்ஷீல் சாந்தப்பு அவர் பேர். அவர் இந்தியாக்காரர் கிடையாது, ஆனால் ஒரு சர்ச்சி ஃபாதர். அவர் பாட்னி மேலே நிறைய ஆர்வம் கொண்டவர், அது வேறு விஷயம். தன் அவங்க வந்து ஒரு ஜானகி அம்மாவை அந்த பதவிக்கு அவங்க கன்சிடர் கூட பண்ணல, இவரை போட்டாங்க. ஆனால் ஆஸ் அ டைரக்டர் ஆஃப் தி அந்த பொட்டானிக்கல் லேபரட்டரி லக்னோ, அவருக்கு கீழே இவங்க வராங்க. அப்போ ஒரு கடிதம் டார்லிங்டனுக்கு எழுதுறாங்க. பாருங்க, இப்பவும் கூட மீண்டும் மீண்டும் கியூ தான் ஜெயிக்கிறது. அந்த கியூ கார்டனை நோக்கி இந்திய தாவரங்களை எடுத்து போகிறவர் தான் சுதந்திரத்துக்கு பிறகும் கூட பொட்டானிக்கல் சர்வே நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு எழுதிட்டு அவங்க வந்து, மனசாட்சி என்னை ரொம்ப உறுத்துகிறது என்று சொல்லிவிட்டு, இங்கிருக்கும் தாவரங்களை எல்லாம் லண்டனுக்கு நீங்கள் மாதிரிகளை எடுத்துச் செல்கிறீர்கள், நம்முடைய இந்திய தாவரங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்றால், கியூ கார்டன்ஸுக்கு போக வேண்டிய நிலை இந்தியர்களுக்கு வரும் என்றால் இது அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் மெமரண்டத்தை வெளியிடுகிறார். ஒரு சயின்டிஸ்ட்டு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு முன் உதாரணம். எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தனக்கு அவார்டு வேணும் ரிவார்டு வேணும் என்று இருக்கிறவங்க தான் இன்றைக்கி அதிகம். ஆனால் ஜானகி அம்மாள் நேருக்கு நேர் அவர் வந்து இது தவறு என்று எழுதுகின்றார். இதை தவிர 17,000 இந்தியாவினுடைய பிளான்ட்டை சாம்பிள்ஸை அவர் திரட்டுகிறார். எப்படி திரட்டுறாருன்னா, அப்போ ஒரு நடைப்பயணம் மேற்கொள்கிறார் ஜம்முவை நோக்கி. ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டு அங்கே வந்து ஜம்முவில் ஒரு ஹவுஸை தேர்ந்தெடுக்கிறாரு. தேர்ந்தெடுத்து இமயமலை முழுவதும் இருந்து திரட்டப்பட்ட 17,000 ஹெர்பேரியம் இதை வந்து அங்கே கொண்டு போய் வைத்து அவர் வைக்கிறார். அரசு அப்போதும் ஈல்டாகலை. அப்போவும் வந்து சாந்தப்பூ தான் தலைவராக இருக்காரு. அதை பற்றி அவங்க கவலைப்படலை, தன்னுடைய ஒர்க்கை வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் இந்திய பாரம்பரிய தாவரங்கள் அழிக்கப்பட்டால் இந்தியாவில் இருக்கும் விஞ்ஞானிகளான நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார். அப்போ வெரி போல்டு. அப்போ என்ன மூணு விஷயம் சொல்கிறாங்க அந்த அம்மா அப்படின்னா, 1920 இருந்து
இந்தியன் ஸ்பெசிமென்ஸை பற்றி ஃபாரினர்ஸ் மட்டுமே ஏன் பர்மிட் பண்ணுறீங்க? இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறமா அது ஏன் தொடர வேண்டும்? ரெண்டாவது, லோக்கல் நேச்சுராவை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு நாம் நம்முடைய தாவரியல் பாடத்தை பற்றிய நம் பாட புத்தகங்களை வெளியிட வேண்டும். ரெண்டாவது, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு, இன்னைக்கும் வந்து இட் இஸ் வேலிடு. அப்போ டூ கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஒன்று, டு ப்ரிசர்வ் இந்தியன் பிளான்ஸ், டெவலப் டீச் இண்டிஜினஸ் நாலேஜ். இது வந்து பாடப்புத்தகங்களில் சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு நடத்தப்பட வேண்டும். ரெண்டாவது, அக்ரிகல்ச்சரை நீங்கள் செய்ய வேண்டாம், ஹேண்ட் ஓவர் இட் பேக் டு த ட்ரெடிஷன். அதுவும் பெண்கள் ஒரு காலகட்டத்தில் எப்படி நம்முடைய ப்ரொடியூஸ், இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸை சமாளித்தார்களோ அவர்களிடம் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று டைரக்டாக கேட்டுக்கொண்டு நேருவுக்கு கடிதம் எழுதும். இந்த காலகட்டத்தில் மூணு பேப்பர் அவங்களது வெளிவருது. ஒன்று வந்து சைனீஸ் பேம்பூஸ், ரெண்டாவது ஹிமாலயன் ஃப்ளோரா, முழுக்க முழுக்க இமயமலை சுற்றி இருக்கிற பூக்கும் தாவரங்களினுடைய இதை பற்றி ஒரு கட்டுரை. மூன்றாவது, நார்த் ஈஸ்ட் ஹிமாலயன் ஸ்பெசிமன் அண்ட் டைவர்சிஃபிகேஷன் என்கிற ஒரு பேப்பரும் அந்த காலகட்டத்தில் வெளிவருகிறது. அப்போ 1955 அவரை சமாதானப்படுத்துறதுக்காக அரசாங்கம் இன்டர்நேஷ்னல் சிம்போசியம் ஒன்று சிக்காகோவில் நடக்கிற பொழுது அவரை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த சிக்காகோ இன்டர்நேஷ்னல் பாட்டனி சிம்போசியத்தினுடைய தலைப்பு வந்து மேன்ஸ் ரோல் இன் சேஞ்சிங் த ஃபேஸ் ஆஃப் எர்த். அதில் மூணே ஸ்பீக்கர், அதில் ஒரே உமன் இவங்க தான். அவங்க பேப்பர் வந்து ட்ரைபல் கல்ச்சர்ஸ் அண்டு பிளான்ட் ப்ரிசர்வேஷன் வர்சஸ் மாஸ் அக்ரி ப்ரொடக்ஷன். மிக மிக முக்கியமான பேப்பர். இந்த பேப்பர் இன்றைக்கும் கிடைக்குது. இதை வந்து நம்ம கொண்டு போக வேண்டியிருக்கிறது. அற்புதமான இந்த பேப்பருக்குள்ளே நம்ம ட்ரைபல் பாப்புலேஷனை காப்பாற்றினாலே காடுகள் காப்பாற்றப்பட்டு விடும் என்கிற ஒரு விஞ்ஞானியினுடைய வெளிப்பாடு. இட்ஸ் எ சோசியல் சயின்ஸ் பேப்பர் என்று பலரும் இதை விமர்சித்து இருப்பதை நான் பார்க்கிறேன். அப்போது இந்தியன் நேஷ்னல் சயின்ஸ் அகாடமி 1960 சில்வர் ஜூப்ளியை கொண்டாடும் பொழுது அவர் அழைக்கப்படுகிறார் சீஃப் கெஸ்டாக. அங்கே நேரு ஸ்பீச் கொடுக்க வர்றார். அப்போது நேரு ஓப்பனாக ஜானகி சொன்னதெல்லாம் உண்மை, நாம் இப்போது ட்ரைபல்ஸை காப்பாற்ற வேண்டிய நிலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ட்ரைபல் சேஃப்டி போர்டு என்கிற ஒன்று இந்திய அளவில் உருவாவதை அந்த கூட்டத்தில் அறிவிக்கிறார். அவங்க ரிட்டையர் ஆகிறாங்க. எமிரேட் சயின்டிஸ்டாக சென்னையில் த அட்வான்ஸ்டு ஸ்டடி ஆஃப் பாட்டனி தரமணியில் செட்டில் ஆகிறாங்க. அந்த காலகட்டத்தில் 12 பொட்டானிக்கல் கார்டன்ஸை உருவாக்குற இந்தியா முழுவதும் அவர் தன்னுடைய பணியை எடுத்துக்கொள்கிறார். இந்த ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். முக்கியமான ஒரு போராட்ட காலத்துக்குள் அவர் நுழைவதை இப்போது நான் சொல்லது. இதுதான் மற்றவர்களுக்கும் ஜானகி அம்மாவுக்கும் வித்தியாசம். நம்முடைய அமைதி பள்ளத்தாக்கு கேரளாவில் ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டை உருவாக்க வேண்டும் என்று மத்திய அரசு முடிவு செய்து 1971 அதுக்கான பிளானிங் கமிஷன்ட்டு அதை ஒப்படைக்கும். பெரிய டேம் கட்டுவது, குந்தி அணை என்றதற்கு பெயர். குந்தி ஆற்றின் குறுக்கே கட்டப்படும். அந்த தண்ணீர் முழுக்கவும் சேமித்து வைத்து அதிலிருந்து மின்சாரம் எடுத்தால் கேரளா முழுவதற்கும் கொடுத்து விடலாம், இன்னும் ரெண்டு மாநிலங்களையும் இணைக்கலாம் என்கிற பெரிய ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டுக்கு அப்ரூவல் கொடுத்துட்றாங்க. ப்ரிலிமினரி ஒர்க்குக்காக 125 கோடி ஒதுக்குறாங்க. பெரிய ஒரு பாலம் இங்கே கட்டப்பட்டால் என்ன ஆகும் என்பதை யோசிக்க தொடங்குகிறார்கள். அப்போ கேரளா ஹைகோர்ட்டில் போய் ஒரு ஸ்டே வாங்கிடுறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எமர்ஜென்சியின் போது அந்த ஸ்டே விலக்கப்படுகிறது. அப்போது இந்திரா காந்தி அப்ரூவல் கொடுக்குறேன் என்று எமர்ஜென்சி போது ஸ்டெப் எடுத்த பொழுது பாருங்க, எமர்ஜென்சி என்பது எப்படி இருக்கும். ஜானகி அம்மாள் எம் எஸ் சாமிநாதனை சந்திக்கிறார். நம்முடைய ரெமுலஸ் ஒயிட்டக்கர் உங்களுக்கு தெரியும், க்ரொக்கடாயில் பார்க், சென்னையில் இருக்கிற க்ரொக்கடாயில் பார்க்கை சாதித்தவர், அவரை சென்று சந்திக்கிறார். மூவருமாக ஒரு போராட்டத்தை தொடங்குகிறார்கள். ஏற்கனவே சைலண்ட் வேலி போராட்ட மொமெண்ட்டோடு இணைகிறார்கள். எம் எஸ் சாமிநாதன் டெல்லிக்கு போகிறார் இந்திராவிடம் பேசுவதற்கு. ஜானகி அம்மாள் நேராக சைலண்ட் வேலிக்கே போகிறார். 82 ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அங்கு சென்று போல்டாக ஒன்று ப்ரெஸ் மீட்டை வச்சு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சைலண்ட் வேலியில் இருக்கக்கூடிய தாவரங்களின் குரோமோசோம் அட்லஸ் நான் எழுதப்போகிறேன், அதற்காக இங்கு வந்திருக்கிறேன், அதான் என்னோடய ஃபைனல் ப்ராஜெக்ட். என்னுடன் 60 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த ஒர்க் ஆரம்பிக்கிறோம். அவர்கள் பாலத்தை கட்டும்போது நாங்கள் வேலை செய்வோம், கட்டிய பிறகு தண்ணீர் வந்தால் அதில் மூழ்கி சாவோம்
என்று தைரியமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்படி ஒரு மகா தைரியம் பிடித்தவர். ஐ ஆம் ரெடி டு டை என்று இந்தியா முழுவதும் நியூஸ் பேப்பர்ஸில் த இந்தியன் சயின் ரெனுவல் சயின்டிஸ்ட் அப்போசஸ் டேம் என்று வருகிறது. அவருக்கு வந்து 1983 இந்திரா காந்தி அம்மையார் அந்த பாலம் கட்டுகின்ற அந்த விஷயத்தை நிறுத்தி வைக்கிறார். சைலண்ட் வேலி பீப்புளுக்கு வெற்றி. அப்போது இவங்க கடிதம் எழுதுகிறாங்க, சைலண்ட் வேலியை வந்து நாம் தேசிய பூங்காவாக மாற்ற வேண்டும் என்று. மெக்காக்கோ குரங்குகள் இவருக்கு நன்றி சொல்வது போல் கார்ட்டூன் போடப்பட்டது. அப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்தை கடந்து வந்தவர். 1984 86 வயதிலே பிப்ரவரி 7 அன்று அவர் இறந்து போனார். எங்கே இறந்து போனார்? தன்னுடைய அலுவலக அறையில் இறந்து போனார். பாரதியைப் போலவே இறுதி சடங்கில் 28 பேர் கலந்து கொண்டார்கள். 1935 சி வி ராமனால் அழைக்கப்பட்டு அகாடமி இணைக்கப்பட்டவர். எந்த நாட்டுக்கு போனாலும் சேலையோடு நின்ற தென்னாட்டின் பெண். கதர் சேலைதான் உடுத்துவேன் என்று காந்தி சொன்ன பிறகு அறிவித்த ஒரு விஞ்ஞான மேதை. இந்தியன் நேஷனல் சயின்ஸ் அகாடமியின் ஃபெலோஷிப் 57 பெற்றவர். ஹானரரி எல்எல்டி மிச்சிகன் பல்கலைக்கழகம் வழங்கியது. லாட்டின் லெகம் டாக்டர்ஷிப் என்று சொல்வோம். டாப் தேன் பிஹெச்டி அது. அப்போ அவங்க கொடுத்த பட்டத்தில் என்ன, இந்த மோஸ்ட் பேஷியன்ட் பாட்டனிஸ்ட். இவர் தான் இருப்பதிலேயே பொறுமைசாலி. ஏன்னா அந்த வயல் புறங்களில் போய் உட்கார்ந்து கொண்டு அந்த செடிகள் வளரும் போதே பார்த்து கொண்டிருப்பார், அது வளரும் போதே பார்த்து கொண்டிருப்பார் என்று சொல்வார்கள். அவ்வளவு பெரிய பொறுமைசாலி அவர். இறுதி வரையில் தன் தந்தைக்கு வாக்கு கொடுத்தது போல் திருமணமே செய்து கொள்ளாமல் தாவரங்களை அணைத்து கொண்டு வாழ்ந்தவர். 77 போராட்டத்தை இவர் அறிவித்த பிறகும் பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்டது. ஜானகி அம்மாள் ஹெர்பேரியம் என்று ஜம்முவிலே இருக்கின்ற இவர் கலெக்ட் பண்ண அந்த தாவரவியல் மியூசியத்துக்கு பேர் வைத்தார்கள். அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம், 3 தாவரங்கள் 2 மலர்கள் அவர் பெயர் பெற்றிருக்கின்றன. நோபல் பரிசு 1983 பார்பரா மெக்லிங்டாக்கு வழங்கப்பட்ட பொழுது அதன் பிறகு அவர் பேசும் பொழுது இவரை பற்றி ஒரு வார்த்தை குறிப்பிடுகிறார். இந்த ரோஜா பூவை பற்றி குறிப்பிட்டு எல்லா விதமான விஷயத்திலும் எப்படி நடக்கிறது, எவ்வளவோ விஷயங்களை மனிதர்களிடம் கொண்டு வந்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, தி கிரிகர் மெண்டல் ஆஃப் இந்தியா ஜானகி அம்மாள் என்கிற வார்த்தையை பார்பரா மெக்லிங்டாக் சொல்லியிருக்கிறார் என்றால் அது எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட இந்தியாவின் கிரிகர் மெண்டலை, போராட்டவாதியை, பெண்களுக்கான ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியை, இந்தியாவினுடைய இனிப்பு மகளை, நமக்கான கரும்புகளை வென்றெடுத்து கொடுத்து நம் விவசாயிகளை காப்பாற்றிய ஒரு மாபெரும் மனிதரை இன்றைக்கு உங்களிடம் அறிமுகம் செய்யும் வாய்ப்பு கிடைத்ததற்கு அறிவியல் பலகைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், அற்புதமான உரை. தேங்க்யூ சார். நிச்சயமா எல்லாரும் போய் சேர்ந்து சேரணும் எல்லாருக்கும், ஸ்கூல் காலேஜ் எல்லாமே நினைக்கிறேன். குறிப்பாக வந்து பாட்னியில் ஆர்வமுடைய மாணவர்கள் அவர்களுக்கு, அதே போல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இவர்கள் அனைவருக்கும் இது பயனுள்ள ஒரு உரை. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20 பேர் தான் மேக்ஸிமம் தாங்க, என்னன்னு தெரியல, என்ன ரீசன் தெரியல. இந்த மாதிரி உரைகள்லாம் எங்கே கிடைக்கும், எப்படி அவங்களாம் இதெல்லாம் இது பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. But anyway, we'll continue this campaign. Thank you so much, sir. Rajasekhar, sir, unmute panikonga, pesunga. Sir Rajasekhar, sir. Sir, valakkam pola oru unnadamana urai. Ana enna oru iduna avangalude சாவுக்கு 28 பேர் வந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்கள பத்தி பேசுறதுக்கு 18 பேர் வந்திருக்காங்கிறது வந்து ஆக்சுவலா நிறைய தருணங்கள்ல என்னோட கண்ணு கலங்கிருச்சு. அவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு பெண்மணி ரொம்ப உயர்வான இடத்துல வச்சு இது பண்ணணும். இன்ஃபேக்ட் இன்னைக்கு டாக் நிறைய பேர் கேட்கணும்னு நிறைய டீச்சர்ஸ்க்கு நான் பிரைவேட்டா போட்டிருந்தேன், யாருமே நான் திரும்பி பார்க்கல. அதான் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ரொம்ப அற்புதமான உரை. இவங்களை பத்தி இன்னும் நிறைய கொண்டு போகணும் நிறைய பேருக்கு. இதுல ரெண்டு விஷயம் என்னன்னா, இந்த நீங்க சொன்ன அந்த மகாராஜாஸ் காலேஜுக்கு நான் நிறைய தடவை போயிருக்கிறேன். அந்த காலேஜ்ல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க அங்க வேலை பார்த்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. அடுத்த முறை செல்லும் போது நிச்சயமா பாட்டனி டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் நான் பார்த்துட்டு வரேன். நீங்க வந்தீங்கன்னா உங்களையும் அழைச்சிட்டு போறேன்.
இன்னொன்னு அந்த தலச்சேரிங்கிற ஊருக்கு வந்து இன்னைக்கு கேரளால தலச்சேரி எதுக்கு ஃபேமஸ்னா பிரியாணிக்கு ஃபேமஸ். தலச்சேரி பிரியாணிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ். எஸ் சார், எஸ் சார், தலச்சேரி ஒரு தகவல். பட் ஒரு அற்புதமான உரை, இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போகணும் சார். இந்த இனியோ அறிவியல் பழக வீடியோட லிங்க் லைவ்ல இருக்கும் இல்லையா ஸ்ரீ? இருக்கு சார், ஃபேஸ்புக் லைவ்ல இருக்கு, அது வந்து அப்புறம் யூடியூப்ல. எஸ் சார், ஓகே, நன்றி சார். அற்புதமான உரை சார், தேங்க் யூ. நெகிழ வைத்த உரை. திரு சங்கரன். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். அதாவது உங்களுக்கு கேக்குதா? கேக்குது சார். அதாவது உங்களுடைய உரையினுடைய உன்னத தன்மை வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி அன்னோன் சயின்டிஸ்ட் ஆஃப் இந்தியா, அப்படிதான் சொல்லலாம். தெரிந்த சயின்டிஸ்டை விட தெரியாத சயின்டிஸ்டினுடைய மேல சொல்லக்கூடிய உங்களுடைய உரை வந்து உச்சத தொட்டிருக்குன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு உன்னதத்தை தொட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஸ்வீட்டஸ்ட் உமன் ஆஃப் இந்தியா, ஸ்வீட் உமன் ஆஃப் இந்தியா, கிரிகரி மெண்டல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஜானகி அம்மனாவது நீங்க மாறிட்டீங்களோ அப்படின்னு சில தருணங்கள்ல தோன்றியது தான் மிக மிக உண்மை. அதான் உண்மைன்னு நினைக்கிறேன். நீங்க ஜானகி அம்மாவே மாறிட்டீங்க. பாட்டனி படிச்சிருக்கோம், பிளஸ் டூ வரைக்கும் சயின்ஸ் படிச்சதுனால பாட்டனி படிச்சிருக்கோம். ஆனா ஜானகி அம்மாவுடைய பெயர் ஒரு பாட புத்தகத்துல கூட நாங்க படிக்கும்போது வரலைங்கிறது தான். அதை நினைக்கும் போது எரிச்சலா கோபமா கூட இருக்கு. நீங்க அவரை பத்தி ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு பெண்மணியா தான் இருந்திருப்பாங்க போல தோணுது. அதாவது சில டயத்துல நீங்க வந்து உங்களை அறியாமலே நீங்க உங்களுடைய உணர்ச்சி வயப்பட்டு நீங்க அவங்கள பத்தி மூல நம்பிக்கைகள தாக்கப்பட்டு அந்த அம்மா வந்து இந்தியாவுக்கு வர முடியாம போனத அது தாய் உள்ளத்தோட திரும்ப வந்து நம்ம ஆட்கள் திரும்பி பார்த்த அப்புறமா நீங்க தான் ஸ்வீட் உமன் ஆஃப் இந்தியான்னு ரத்னமான நேரு சொன்னதுக்கு அப்புறமா திரும்பி வந்து அதை வந்து மாத்திக்கிட்டு திரும்பி இந்தியாவுக்கு வந்தது வந்து ஒரு பெரிய விஷயம். சைலண்ட் பள்ளத்தாக்கில் வந்து இந்த அம்மா சுவாமிநாதன், ஆக்சுவலா கஸ்தூரங்கன் சாரோட ரீசெண்டா சுவாமிநாதன் சார் போய் பார்த்தோம் ஒரு வாடி. அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம வந்து பாக்கிறதுக்காட்டி போயிருந்தோம். அப்போ அவரை பார்த்தா அப்படிப்பட்டா இவங்க மூணு பேர் சேர்ந்து குரக்குடையில் பார்க்க ஆரம்பிச்சு மூணு பேரோட சேர்ந்து இதுக்கு வந்து முன்னோடியா இருந்திருக்காங்கன்னு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. சில உண்மைகள்லாம் மிக அற்புதமாக கொண்டு இருக்கீங்க, ரொம்ப எளிமையா அவருடைய கோட்பாடுகள்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையா கொண்டு வந்திருக்கீங்க. இதுங்க தெரிஞ்ச சயின்டிஸ்டினுடைய உரையை விட தெரியாத சயின்டிஸ்ட் ஜானகி அம்மாவுடைய உரையை வந்து உன்னது தொட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. திவ்யா டி. வணக்கம் சார், நான் திவ்யா திருச்சியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நிஜமாவே ஒரு மிகச்சிறந்த அறிவியலாளரோட ஒரு வரலாறு எங்களுக்கு சொன்னீங்க. இந்த நாளோட தொடக்கமே ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க இந்திய அறிவியலாளர்கள்னா உலக அரங்கில கொஞ்சம் இருட்டடிப்பு செய்யப்படுறாங்க அப்படின்னு. வருத்தம் என்னன்னா இந்திய அறிவியலாளர்கள் இந்தியாவிலயுமே இருட்டடிப்பு செய்யப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதுவும் குறிப்பா பெண்களா இருந்தா அவங்க எந்த துறையில எந்த துறையா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஆண்களை விட அதிகபட்ச அவமானங்களும் தடைகளும் இருக்கு. இதுல என்னன்னா அறிவியலை பொறுத்த வரைக்குமே என்ன சொல்றது, மத்த நமக்கு தேவையில்லாத தகவல்களை வந்து நமக்கு திணிக்கிறதுக்கு நிறைய ஊடகங்களும் அரசாங்கமும் சரி எல்லாமே வந்து வழிவகை செய்யுது. நமக்கு தேவையே இல்லாத ஒரு தகவலை வந்து நம்ம விருப்பமே இல்லாம நமக்குள்ள நம்ம மூளைக்குள்ள செலுத்தவும் விளம்பரப்படுத்தவும் எல்லா வகையிலயுமே அவங்க வந்து ஃபண்டு செலவு பண்றாங்க, இல்ல நிறைய விளம்பரம் கொடுக்குறாங்க. ஆனா அறிவியலை வந்து ஒரு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கவோ இல்ல அறிவியலாளர்களுக்குமே அதுக்கு தேவையான ஃபண்டோ ஊக்கமோ நம்ம கவர்மெண்ட்டும் கொடுக்கறதுல பொதுவாகவே நம்ம கவர்மெண்ட்டும் நம்ம சிஸ்டமும் அந்த மாதிரி இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். சொன்ன மாதிரி இப்ப இந்த கிரிக்கெட் அது இதுன்னு அதை பத்தி தேவையே இல்லை, அதை நம்ம தெரிஞ்சுக்கவே விருப்பம் இல்லைன்னா கூட அதை நமக்கு நம்ம வீடு வரைக்கும் நம்ம காது வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா அறிவியல் ஒரு சாதாரண விஷயத்த நம்மளை சுத்தி நடக்கிற ஒரு விஷயத்த அறிவியல் பார்வையில கொண்டு வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து அந்த பார்வை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அது இந்தியால கொஞ்சம் மோசமா இருக்கு, நம்ம ஊர்ல இன்னும் மோசமாகிக்கிட்டே போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இவங்க இந்த அளவுக்கு ஜானகி அம்மா வந்து அந்த அவ்வளவு தடைகளை கடந்து வந்திருக்காங்கன்னா இப்போ அது ஈஸியா இருக்கானா, இப்பவும் அது மோசமா தான் இருக்கு. அதோட அந்த 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 வகையெல்லாம் மட்டும்தான் மாறி இருக்கு, மத்தபடி தாக்குதல்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. பெண்களுக்கு இருந்துட்டுதான் இருக்கு, அறிவியல்லையும் அது ஒரு ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளதான் இருக்கு. அந்த அவங்களுடைய அடுத்த லெவலுக்கு போறதுங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு.
இந்த மாதிரி ஸ்பீச் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும், நிறைய கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பாடப்புத்தகங்கள்லயுமே இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு 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 உண்மையோட ஒரு ஒரு சின்ன ஒரு லைன்ல கடந்து போயிடும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும், இதைதான் நம்ம கத்துக் கொடுக்கணும் நம்ம குழந்தைகளுக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும். இதைதான் நம்ம கத்துக் கொடுக்கணும். அதை நம்ம நம்ம இதை என்ன சொல்றது, நம்ம இதை பண்ணணும். இந்த விஷயங்களை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையுமே பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க பண்ணினது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப நல்ல தகவல் இன்னைக்கு நான் காலையிலே கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி. திவ்யா, நீங்க சொன்னதுல 90% உண்மை இருக்கு. ஆனா அதே அரசாங்கம் தான் இந்த அறிவியல் பலகையை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறது. அதன் வழியாக தான் இந்த உரையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனவே யார் எங்க இருக்காங்க, எந்த மாதிரி பணிகளை செய்யறாங்கன்றத பொறுத்துதான் இருக்கு. இப்போ பல பேர் அரசு அலுவலகங்களை பணியாற்றுறாங்க, கடமைக்குன்னு வந்து பணியாற்றவங்களும் இருக்காங்க. அதே போல மக்களுக்கு உண்மையிலே சேவை செய்யணும், அவர்களுக்கு போய் சேரணும்ன்ற ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில யார் எங்க இருக்காங்களோ அந்த துறையில் அவர்கள் வந்து அந்த வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். நாம அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. ஒன்னே ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன். அப்படி வந்து எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு ஜானகியை வந்து அவங்களுடைய அந்த 40 வயதில் அவமானப்படுத்தியவர்கள், அசிங்கப்படுத்தியவர்கள் ஒருத்தர் கூட இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அவர்கள் எல்லாம் வரலாற்றின் சுவடிகளில் மாண்டு போனார்கள். ஆனால் ஜானகி அம்மாளுடைய வரலாறு இன்னும் காலகாலத்துக்கு பேசப்படும். எப்போதுமே போராளிகள் பேசப்படுகிறார்கள், எப்போதுமே போராடி வெல்பவர்களினுடைய அந்த அவங்களுடைய வெறும் கான்சியஸ் மட்டுமல்ல, நான் சொல்வது எல்லா இடத்துலையுமே போராட்டம்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்க இருக்கிற இடத்துலயும் இருக்கு, நான் இருக்கிற இடத்துல இருக்கு, ஸ்ரீ சார் இருக்கிற இடத்துல இருக்கு. நாம் அவர் சொன்னது போல நாம் மிக சரியாக நம்மை நாம் சரி செய்து கொண்டு ஒரு ஃப்ரேம் குள்ள நம்ம இருந்துட்டோம்னா நம்ம எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும், சரியா இருக்கும். இதுதான் உண்மை. அவங்க சொல்லுங்க சார். அவங்க டாக்டர் லோகமாதேவி பேசுறது. ப்ரொஃபசர் லோகமாதேவி ப்ளீஸ். சார் வணக்கம். சார் வணக்கம். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருந்துச்சு உங்களோட டாபிக். எனக்கும் எல்லாரும் சொன்ன அதே வருத்தம் தான். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கேட்கணும். ஏன்னா பாடப்புத்தகங்களே ஜானகி அம்மாள் நாங்க சொல்லி கொடுக்கறதே இல்லை. இது அவங்களை பத்தி கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 1931லயே அவங்க வந்து டிஎஸ்சி வாங்கியிருக்காங்க, பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்க. சைட்டோஜெனடிக்ஸ்ல அவங்க பண்ணின ஒர்க் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒர்க்குங்க. ஸோ அது இதுல கட்டாயம் குழந்தைங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியவங்க. ஃபர்ஸ்ட் பாட்டனிஸ்ட், பிஹெச்டி பாட்டனி இன் இந்தியா உமன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தீங்க சொன்ன நிறைய அவங்களோட மறைக்கப்பட்ட பக்கங்களெல்லாம் நிறைய சொன்னீங்க. ஸோ நிஜமா இப்ப கொஞ்சம் முன்னாடி பேசுன மாதிரி நல்ல போராட்ட குணம் உள்ளவங்க தான் அவங்க. இவன் லண்டன்ல அவங்க ஒர்க் பண்ணும்போது ஜெர்மன் பிளான்ஸ் எல்லாம் பாம்பு போட்டிருக்கும் பொழுது நைட் எல்லாம் கட்டல் கடையில படுத்துக்குவாங்க, காலையிலேருந்து மட்டும் ரிசர்ச் கண்டினியூ பண்ணுவாங்க. அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தங்க ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க, கீதா டாக்டர்னு ஒருத்தங்க, அவங்க நீஸ் எப்பவும் மஞ்சள் பட்டு சேலையும் நீல கை ரவிக்கியுமா கம்பீரமா பெரிய கொண்டை போட்டு ஜம்முன்னு இருப்பாங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஈவன் அவங்க லேபெல்லாம் கூட அவங்களே கூட்டிப்பாங்க. இப்போ ரொம்ப சின்ன பொசிஷன்ல இருக்கிறவங்க கூட தலகால் புரியாம இருக்கிறத நம்ம பார்த்துட்டு வரும்பொழுது எப்பேற்பட்ட அச்சீவ்மெண்ட் பண்ணினவங்க. அவங்களே அவங்க லேபை சுத்தம் பண்றது, எப்பவும் பாரம்பரிய உடையில இருக்கிறது, மிக முக்கியமான ஆய்வில் இருக்கிறது, இதெல்லாம் ஒன்னா சேர்றது ரொம்ப ரேர் இல்லைங்களா? ஸோ அவங்க பேர்ல ஒரு 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 பிளான்ட், ஒரு மெக்னோலியேசியில ஒரு பூவே அவங்க ஸ்பீஷியஸ் அவங்க பேர்ல இருக்கு. ஸோ இனியாவது ஜானகி அம்மாள் ஸ்வீட்டன்ட் இந்தியாஸ் சுகர். இதை கேட்டிருந்த 20 குழந்தைங்களாவது ஒவ்வொரு ஸ்பூன் சுகர் எடுக்கும் போது ஜானகி அம்மாள் நினைச்சுக்கணும். கண்டிப்பா. ஸோ ஐ தேங்க் ஸ்ரீகுமார் சார் அண்ட் ஆயிஷா நடராஜன் சார் ஃபார் திஸ் எக்ஸலன்ட் வொர்க். இந்த Facebook பதிவுகள் நான் என்னோட மாணவர்கள் எல்லாத்துக்குமே நான் அனுப்புறேன் சார் கட்டாயம். கண்டிப்பா. Thank you very much. நன்றி. Thank you professor. சங்கரன், திரு விஎன் சுப்பிரமணியன். அறியாத விவரங்களை அறிய செய்த ஆசான் ஐயா அவர்களுக்கும், அறிவியல் பலகை ஐயா அவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். ஐயா வந்து அவங்க தயாரித்த ஹரிபரியம் இப்போது தற்போது எந்த இடத்தில் இருக்குது அப்படின்னு அறிவியல் பலகை இதுல அதை போடுறோம். கண்டிப்பா. என்னுடைய மாணவர் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க, ஒரு 10-17 பேர் இருக்காங்க. மிடில் ஸ்கூல் பசங்க தான்
இருந்தாலும் அவங்களுக்கு அனுப்பினா நல்லா இருக்கு. அதை வச்சு ஒரு வினாடி வினா மாரி கொடுக்கலாம், ஒரு அஞ்சு கேள்வி கொடுத்து ஒரு பிரைஸ் மாரி கொடுக்கலாம் போகலாம். அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. அப்படிதான் அப்படிதான் ரீச் பண்ணணும். உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய நன்றி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றி. திரு சங்கரன் சார், இன்னொருத்தர் சான்ஸுக்கு மன்னிக்கணும். ஆக்சுவலா ஒரு இன்னொரு விஷயத்த கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நடராஜன் ஐயா கூட ஆக்சுவலா டாக்டர் எல்ல பிரகலாத சுப்பாராவ் அவரும் இதே மாதிரி காந்தியடிகள் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி எப்படி ஜானகி அம்மாள் வந்து கதராடையை உடுத்தினாங்களோ, அவர் வந்து ஆபரேஷன் பண்றதுக்கு கதர் கை உரையை உபயோகப்படுத்தியிருக்காரு. கதர் பேஸ்டு ஆபரேஷன் சர்ஜிக்கல் கிளவுஸ் யூஸ் பண்ணதுனால அவருக்கு கொடுக்கப்பட்ட டாக்டர் டிகிரியே வந்து தள்ளி போனது அவருக்கு, டாக்டர் எல்ல பிரகலாத சுப்பாராவ். அவரை பற்றி நாம் விரைவில் பேச இருக்கிறோம். கொஞ்சம் ரொம்ப அருமையா நீங்க ஒரு முன்னோட்டம் கொடுத்துட்டீங்க. அவ்வளவு அவருடைய அவருடைய இதை பத்தி படிக்க நேர்ந்தது. என்னுடைய பையனுக்காக வேண்டிய இந்திய சயின்டிஸ்ட்னா அதை பத்தி படிச்சு அவர் அவளுக்கு என் பையனுக்கு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, அந்த பையனுக்கு என்ன பரிசும் கிடைக்கல, ஏன்னா மத்தவங்க எல்லாம் ஃபேமஸ் சயின்டிஸ்ட் பத்தி பேசினாங்க, ஆனா இந்தியன் சயின்டிஸ்ட் எல்ல பிரகலாத சுப்பாராவ் பத்தி சொன்னேன். சோ ஆனா என் பையன் உண்மையிலேயே அவனுக்கு தான் பரிசு கொடுக்க வேண்டும். அதான் உண்மை. வீட்டுல டிஸ்கஸ் பண்ணி ஒரு புது சயின்டிஸ்டை தெரிந்து கொள்ளதான் போட்டி வைக்கிறோம். ஏற்கனவே இருக்கிறதை எழுதி கொடுத்து நம்ம வைக்கிறது போக. இந்த போட்டிகள் சம்பந்தமா ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். ஆசிரியர்கள் பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தான் நினைக்கிறத பையன் போய் பேசி பரிசு வாங்கிடணும். நிறைய பெற்றோர்களுக்கும் அந்த இது இருக்கு. இது எல்லாமே தலைப்பெல்லாம் ரிசர்ச் பண்ணதான். ஒரு பையனுக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறோம், சின்னதா அஞ்சு நிமிஷம் பேசுனா வீட்டுல போய் ரிசர்ச் பண்ணி இங்கே எங்கேயும் தேடி கேட்டு அவர் அறிந்து கொள்வதை வைத்து அவர் ஐந்து நிமிடம் பேசணும். அப்போ உங்க பையன் செஞ்சது ஒரு ரிசர்ச் தான், அதுல மாற்றம் இல்லை. ரொம்ப நன்றி ஐயா, நன்றி. அவருடைய உரைக்காக உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன், ரொம்ப எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. அவருடைய உரை தேங்க்யூ. திரு ரெங்கசாமி, திரு ரெங்கசாமி, திரு ரெங்கசாமி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம். வணக்கம். தகவல் வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நான் ஒரு ஆசிரியர் அண்டு ஒரு விவசாயியோட குடும்பத்தை பிறந்த ஒரு ஆசிரியராக தான் இருக்கேன். இருந்தாலும் இந்த கரும்பை வந்து ஒரு நம்ம யார் மூலியமா வந்து நமக்கு அறிமுகமானதுங்கிறதே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. எங்களுடைய மாணவர்களுக்கு, நான் தொடக்கப்பள்ளி லைனில் போகிற மாணவர்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் இதனுடைய கருத்துக்களை எடுத்துரிச்சு அது மாணவர்களுக்கு வந்து நம்ம தாவரைகளை பத்தி அதிகமா அவங்க பயன்படுத்துற மாதிரி நான் என்னுடைய ஆதங்கத்தை வெளியெடுத்துருவேன். கண்டிப்பா. நன்றி நண்பர்களே. நண்பர்களே, அடுத்த வாரம் வந்து பிசி மெகலனோபிஸ் பத்தி திரு ஆயிசா நடராஜன் அவர்கள் உரையாற்றுகிறார்கள் 10 மணிக்கு. இங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் ஒரே வேண்டுகோள் தான், இந்த கருத்துக்களை, இந்த உரைகளை தயவுசெய்து எல்லோருக்கும் கொண்டு சேருங்கள். இப்போ இன்னைக்கு வேற பணிகள்லாம் இருந்திருக்கலாம், அவர்கள் பார்க்க முடியாமல் போயிருக்கோம். இந்த ஃபேஸ்புக் லிங்க் உங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்புகிறோம், அதை வந்து தயவுசெய்து எல்லோருக்கும் அனுப்பிவிடுங்க. அதே போல் அடுத்த வாரம் அதிக பேரை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து நல்ல முறையில் சிறப்பாக பல்வேறு கருத்துக்களை தாங்கி வரக்கூடிய இந்த நிகழ்ச்சி மாணவர்களை எதிர்காலத்தில் ஒரு நிறைய மாணவர்களை விஞ்ஞானிகளாக மாற்றுவதும், அதே போல் அவர்கள் தேர்ந்தெடுக்க துறைகளில் சிறப்பான ஒரு மனிதர்களாக பரிணமிக்கவும் இந்த உரைகள் நிச்சயமாக உதவும். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். திரு ஆயிசா நடராஜன் அவர்களுக்கும் பங்கு பெற்ற அனைவருக்கும் அறிவியல் பலகை சார்பாக மிகுந்த நன்றி, வணக்கம்.